What? <laughs> ஹாய் ஹலோ வைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லைவ் வெல்கம் பேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஏ மைக் வந்து ஸ்டாண்ட் ஒன்றும் வரலடா இந்தியாவில் வந்து ஒன்றும் டெலிவர் ஆகலை மைக் ஸ்டாண்ட் இஸ் ஆன் த வே இங்கே நான் ட்ரை பண்ணிட்டேன் இங்கே ஸ்டாண்ட்லாம் கிடைக்கல இங்கே கிடைக்கிற பொருளை வச்சு அப்படியே வந்து ஓடி வந்தாச்சு லைவ்க்கு குட் குட் மார்னிங் குட் மார்னிங் கைஸ் குட் மார்னிங் எவ்ரிபடி குட் மார்னிங் ஓகே நீங்களே பழகிக்கிறீங்க எனக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்கு ஓகே இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் சிக்ஸ் தேர்ட்டி இந்த மார்னிங் குட் மார்னிங் டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல துவக்கமாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் டு த லைவ் ஐ நோ இந்தியாவில் இட்ஸ் லைக் பதினோரு மணி கிட்டேன்னு நினைக்கிறேன் பதினோரு மணி யா அஃப்கோர்ஸ் லெவன் ஓ கிளாக் இட் இஸ் கொஞ்சம் டிலேடாக தான் வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாஸ்டிங்னால தான் ஒன்று ஒரு அதுவுமே வந்து ஒரு ஒன் வீக்கு தான் ஒரு ஒன் வீக் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஸ்ட்ரீமுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் வணக்கம் 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 வெல்கம் வெல்கம் கைஸ் வெல்கம் 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 பேக் வெல்கம் பேக் டு த லைவ் போய் பார்க்குறெல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஐ வாதி நியூ செட்டப் சூப்பர் இப்போ டைம் அதான் வரும் காலையில் ஆறு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் இந்த மார்னிங் வாசித் என்ன சேம் செட்டப் அதே மாதிரி கொண்டுட்டு வந்தோம்ல அதான் மேட்ரு பெரிய மாற்றமே இருக்காது அதே சோபா அதே மாதிரி ஐபிஎல் டாக்ஸ் கண்டிப்பாக ஜி இன்றைக்கி ஐபிஎல் டாக்ஸ் போடலாம் தான் வந்து மொபைலில் ஸ்ட்ரீம் பண்ணோம் இன்றைக்கி பிசி அது இதுன்ட்டு இறக்கி இவ்வளோ இறக்கி இருக்கும் பேசுவோம் அலெக்ஸ் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சாய் யாரா அது புதுமார்ட்ரு சாயின்ட்டு எப்படா சாய் இது சாய் ஃப்ரேம்லாம் மிஸ்ஸிங்கா அது மா மாற்றிக்கலாம் இப்போ இது டெம்பரரி ஹோஸ் அடுத்து பர்மனண்ட் ஹவுஸ் இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லாம் மாறுவோம் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆனவுடனே அந்த பர்மனண்ட் ஹவுஸ் மாறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமு எல்லாமே வந்து இறக்கிடலாம் டோன்ட் வரி வணக்கம் ப்ரோளே நன்றி நன்றி வணக்கம் ப்ரோ கணபதி ஐயா அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அதுதான் மிஸ்ஸிங்க வச்சிடலாம் கொடுங்க க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு அதையும் பண்ணிடலாம் வாங்க பாண்டி கோல்டு பிரதர் வெல்கம் நாங்கள் சோஃபா செட்டு நைஸ் 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 மெமரி லாஸ் ஃபார் வாதி மெமரி லாஸா அதான் சாயியார் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கு இருக்கிற பிளேஸ் அந்த வாதி ஃப்ரேமை மாட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு அது வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குனையா ஃபயர் எக்ஸ்டிங்கு சார் ஜினோய்ஸ் லைவ் எங்கள் ஒரு வரைக்கீங்க நான் நியூஸ்லாண்ட் நியூஸிலாண்டில் இருக்கேன்ப்பா ரமேஷ் ஹாய் பிரதர் வெல்கம் ஜி நீங்கள் தான் மாடு கொடுத்தீங்க எனக்கு ஞாபகம் இப்போ தான் வருது 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 யார் சாயின்ட்டு

நான் கரெக்டாக தூங்க போகிற டைமில் தான் ப்ரோ எல்லா மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது நான் எழுந்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவ் நைட் ஆகிடுது ப்ரோ புரியுதுங்களா நான் நைட்டு பத்து மணிக்கு ப ஒம்பதரைக்கு படுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு ஒன்றரை மணி உங்களுக்குன்னு நீங்களே மதியம் அப்புறம் நான் காலைல இப்போ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒம்பதரை மணி ஆகிடுது எல்லா மேட்சும் முடிஞ்சிடுது ஐபிஎல் மட்டும் தான் இருக்குது ஐபிஎலை இங்கே என்னால் பார்க்க முடியல எப்படி பார்க்குறதுன்னே தெரியல இங்கே இந்த ஐபிஎல் இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து இன்னும் பார்க்கல இன்னும் அந்த டூ செவன்ட்டி செவன் இன்னிங்ஸே நான் பார்க்கல நல்ல வேலை பார்க்கல குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா இருக்கேன் ஆதித்யா கிருஷ்ணகுமார் நல்லா இருக்கு ப்ரா ப்ரொஃபஸர் குட் மார்னிங் ப்ராதர் குட் மார்னிங் ப்ராடி குட் மார்னிங் தூக்கமாவா தூக்கி ஏழுட்டேன் ப்ரோ தூக்கி ஏழுட்டேன் ஒட்டா மறுபடியும் தூக்கிறேன் இப்போது கொஞ்சம் இது வந்து ஒரு டெஸ்ட் ட்ரீம் அப்படியே ஜாலியாக வந்து அப்படியே உங்களோட வந்து ஏதோ இன்ட்ரப்ஷன் இல்லாமல் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் லைவ் போதா அப்படின்றது தான் மெயினாக இந்த லைவை பொறுத்த வரைக்கும் டிஎக்ஸ் மேட்ரு என்னாச்சு ப்ரோ டிஎக்ஸ் மேட்ரு வந்து அது ஒருமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது ப்ரோ அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது டிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே எந்த ஈவெண்ட்டில் போயிருந்தோம் நாங்கள் வாட் இஸ் தட் ஐக்யூ இஸ் போட் ஐக் ஐக்கு லேண்ட் போயிருந்தோமா ஐக்கு லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களாண்ட வந்து கேட்டாங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ பிரிட்ஜு பிளாக் பண்ணாதீங்க அந்த சைடு வந்துச்சுன்னா எங்களுக்கு வழி விட்டுருங்க ப்ரிட்ஜு பிளாக் பண்ணாதீங்க அப்படின்னா சரி நாங்கள் வலி விட்டுறோம் நீ நேராக போயிடு நான் உன்னை சுடாமல் இருந்தேன்னா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க டீம் அப் பண்ணிட்டேன் வாங்க அப்போ நல்லாயிருக்கு அதில் அப்போ நீ லூட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுனா நான் லூட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஓ புறமண்டியில் வாங்கிட்டு அடிவாங்கிறதுக்கா அது எப்படி லாஜிக்கலாக பார்த்தாலுமே வந்து என்ன லாஜிக்கலாக பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகாது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் அவன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும் ஐ எம் டாக்கிங் அப்போ ஷேனாக் இந்த சைடு ஜோன் இருக்குன்னா இப்படி தான் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும் அப்போ பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அவனை போகவிட்டால் டீம் அப்புன்றவாங்க சரி அவனுக்கு முன்னாடி நம்ம போனால் அவன் புறமண்டியில் வந்து நம்மளை அடிப்பான் இதில் நம்மளுக்கு ரெண்டுமே வந்து செட் ஆகாத ஒரு விஷயம் கரெக்டாக ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன அவங்க கிட்ட கே சொன்னால் அது எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து உங்களை பிளாக் பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க தெரில மேக் அதர் எப்சன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஐ இதில் வந்து பேசுனாங்க அவங்க வந்து இல்லை இல்லை அப்போது அவங்க கோச் இருக்க அவங்க கோச்சு வந்துட்டு இல்லை 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 நீங்கள் பிரிட்ஜ எங்களுக்கு வந்து வே கொடுக்கலனா நாங்கள் வந்து கன்ஃபைட்டுக்கு வந்துடுறோம் வந்துக்கோ அதெல்லாம் வீடியோலாம் இருக்குது அவனுக்கு இன்னும் எதாவது நெக்கலாக பேசுனுன்னு அந்த வீடியோ ரிலீஸ் செய்வோம் இதெல்லாம் நாங்கள் பேசுகிற என்ன பண்ணிட்டான் ஷார்ப்பு டாக்டிக்கலாக எங்கள் ஆள் வந்து என்ன பண்ணிட்டான் வீடியோ நம்ம ஆளுக்கு தான் ஆளுக்கு தான் வந்து ப்ரூஃப்ட்டு வந்துட்டா எல்லாமே இதான் இடுமேன் என்ன இதோ சட்ட சிக்கலாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளால் இப்படி ஃபோன் இப்படி வச்சு சார் சார்பான அவனுக்கு பேசுனது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டான் இன்னும் ஏதாவது வாய் ஏன்னா என்ன விட்டானு வீடியோ வரைக்கலாம் அவனுக்கு டோட்டல் கரியரை கத்தம் பண்ணிடலாம் அவனுக்கு எப்படி வந்து கேட்டானுங்க என்ன பேசுனாங்க கொஞ்சம் நெக்கலாக தான் பேசுனானுங்க வந்து நம்மளாண்ட நான் சொல்லிட்டேன் இந்த பேர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டால் ரெக்வஸ்ட்டு இட்லியா அது என்ன நீங்கள் எங்கள் கிட்டே வந்துட்டு இது பண்ணுற எப்படின்னா வந்து பேசுனா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம ரூமாண்டை வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படிலாம் பேசலாமா சொல்லுங்க அதுதான் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு அப்போவே வந்து கொஞ்சம் இது பண்ணி அமிச்சிட்டோம் ப்ரோ எங்களுக்குமே வந்து ஜோனை வந்து அப்படிக்கா போட்டுச்சுன்னா பிளாக் பண்ணிட்டு போயா அது எல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா எனிவேஸ் தீஸ் ஆல் ஹேப்பண்ட் இன் இதுதான் பட் அவங்க ஒன்றும் இப்போது கரண்ட்டாக வந்து டிஎக்ஸ் வந்து பெருசாக தான் சொல்ல எங்களுக்கு டின்னர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து டிடிவியும் டின்னர் அடிக்காமல் விட டின்னர் டின்னர் விட மாட்டோம் அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கலான வச்சு அவனும் பெருசாக பண்ணல ஏதோ மேனேஜ்மெண்ட்டு கிட்ட போய் கேட்டானாமே யூஇ மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு அதை கேட்டீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க யூவி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நான் போய் கேட்டுருக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து டிடி வந்து எங்கள் ட்ராப்பு இந்த இடத்துல இருக்க எங்களை பிளாக் பண்ணுறாங்க நீங்கள் வேணால் போய் டிடி கிட்டே பேசுகிறீங்களா எங்களை ப்ளாக் பண்ணாத நீங்கள் அங்கே தள்ளி இறங்குன்ட்டு எவ்வளோ பெரிய மானக்கட்டவனு எல்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெரிய மானக்கட்டப்பதெல்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா மூளை இருக்கா ஒரு 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 ஆர்கனை அதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர்கிட்ட போயிட்டு எவனாவது போய் கேட்பானா எங்கள் டிராப்பு கொஞ்சம் இங்கே இவங்க ரொட்டேட் பண்ணுறப்ப இங்கே பிளாக்காக இருக்குது அப்படிலாம் பார்த்தா நாங்கள் எயிட் பிட்டு ஓஜி அது லிட்டரலி வந்து நாங்கள் வந்து ட்ராப்பையே ஷேர் பண்ணிவிட்டு போயின்னு வந்துருக்குறோம் ஓகேங்களா அது நாங்கள் ரொட்டேஷனோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டோம் இவனுக்கு என்னத்துக்கு அழுகுறானுங்கன்னு தெரில அது எனக்கு எல்லாமே ஈஸியாக கைச்சிரும்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஈஸியாக கொடுத்துட்டா ஈஸியாக கிடச்சிச்சுன்னா நல்லா நோன்பு தின்வானுங்க அனுப்ப இருக்குது கிரிக்க போயிட்டு அவ கேட்டிருக்க வெக்கமே இல்லாமல் கேட்குறானுங்க வெக்கமே இல்லாமல் போயிட்டு கேட்டிருக்குறான் என்னென்னா ஏ இந்த மாதிரி டிடிக்கு வந்து எங்கள் ட்ராப் அதில் பிளாக் பண்ணுறாங்கப்பாங்களே அவங்கள வந்து போயிட்டு கொஞ்சம் பார்த்து என்ன எதுன்ட்டு சொல்லுப்பா அப்படின்ட்டு ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைசர்கிட்ட போயிட்டு ஒரு டி ஒன் டீம் வந்து வெக்கமே இல்லாமல் சரி இப்போ எங்கக்கிட்ட கேட்குறது ஒரு டீம் ஒரு டீம் இப்போ ஒரு ட்ராப் கிளாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டீம் ஐஜிஎல் இல்லை ஒரு டீம் கோச்சிக்கிட்டேயோ வந்து போயிட்டு நம்ம பேசுகிறது அது நார்மலான விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு டீமுக்குமே வந்து லாஸ் ஆகுது அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் இப்போ நான் வந்து கேட்குறேன் இந்த மாதிரிப்பா எனக்கு டிராப் லொக்கேஷன் என்னப்பா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு மேட்ச்சு உனக்கு இதாக சப்போஸ் நீங்கள் ஒரு எல்லா மேட்ச் நீ எங்களை அடித்தாலுமே வச்சுக்கேன் ஏதோ ஒரு மேட்ச்சு வந்து உங்களை நாங்கள் அடித்தாலும் உங்களுக்கு ஒரு லாஸு எல்லா மேட்சும் நீ அடிக்கிறப்போ ஒரு ரெண்டு பேரை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் உங்கள் பிளேயரை ஆனால் எங்கள் டீமை நீ ஸ்குவாட் ஸ்குவாட்வை பண்ணிட்டேன் ஆனால் அந்த ரெண்டு பேரை வச்சு வர டின்னர் கன்வெர்ட் பண்ண முடியுமா இந்த மாதிரியான இது இருக்குது அதுக்கு யூஇ பதிலாக என்ன சொன்னாங்க யூஇ தான் ஒத்துக்கலையே எப்படியா ஒத்துப்போம் அவன் ஒரு அவன் ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைசர் என்கிட்ட வந்து அது இந்த மாதிரி டிஎக்ஸ் வந்து இது பண்ண சொல்கிறீங்க அதை மாதிரி இது பண்ணு அப்படின்னா ஃபா சாரி கைஸ் நான் இப்போ ஃபாஸ்ட் டீமில் இருக்குது ஐ கேன் சே சர்டின் வேர்ட்ஸ் அவ்வளோதான் ப்ராக்டிகலாக பார்த்தோம்னா அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கேம் விளாட்டு போயிட்டா இருந்தால் இதுதான் யூஇ வந்து எப்படியா கொண்டு வருவாங்க யூஇலாம் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க இந்த விஷயத்தில் அப்திரஸ்ட் உங்ககிட்ட கிட்டே நான் அப்புறம் ட்ராப் சேஞ்ச் பண்ண சொல்லி அப்படிலாம் பேசினேன்னா அவ்வளோதான் நான் ஸ்டோரி போட்டிருவேன் டோர்னமெண்ட் ஆர்கனைசர் அப்திரஸ்டி ஸ்போர்ட்ஸ் ரீச்சிங் அவுட் டு வேஸ் இன் ஃபேவரிங் டீம் எக்ஸ்பார்க் ஆஸ் இங்க டூ சேஞ்ச் த ட்ராப் லொக்கேஷன் வாட் கைண்ட் ஆஃப் பிகேவியர் இட் இஸ் ட்விட்டர் இன்றைக்கி அன்றைக்கே ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவேன் ட்விட்டரில் அன்றைக்கே வந்து டிஎக்ஸை பற்றி ஒரு பத்து ஸ்டோரி போட்டு சண்டை போட்டு ட்விட்டரில் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் ஏற்றிடுவேன் அவ்வளோதான் இன்ஸ்டாலாம் இல்லை இப்போ தான் சண்டன் வந்துட்டு ட்விட்டர் தான் ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்ட்டு முடிவு பண்ணிட்டா சண்டை வருதா இது ஒரு கம்யூனிட்டியில் ஒரு புது போர்க்களையாகிடுச்சு பார்த்தீங்களா நண்பர்களே சண்டன் வந்துட்டா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் விட்டுடுறாங்க வாட்ஸ்அப் இருக்குது சரி விடு பர்சனலாக சரி பப்ளிக்காக இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் இருக்குது ஒன்லி ட்விட்டர் ட்விட் ட்வீட்டு தான் ட்வீட் போட்டு தாக்கியது ரீ ட்வீட் ட்வீட் போட்டியா நான் பெரிய கற்று ட்வீட்டில் ஃபாலோவேர்ஸ் ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் எத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு போ ஆ உங்ககிட்ட இன்ஸ்டால் இல்லாத ஃபாலோவர்ஸாக ட்விட்டரில் இருக்கிறாங்க அதில் போய் போடுறானுங்க ஒரு பிரச்சனையை இன்ஸ்டாவில் போட்டால் தான் ரீச் ஆகும் அதை என்ன பண்ணுறாங்க அவங்களே வந்து ஒரு ஸ்டோரியை போட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க போட்டுருவாங்க உடனே வந்து ஒரு நாலு இருக்காங்கல்ல ஒரு செம்பினிக்கி பேஜஸ் அவங்க உடனே ஓ மை காட் திஸ் இஷ்யூ இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஒரு ஃப்ரேமை போட்டு அதாவது இப்போ இந்த ரீல்ஸுக்கெலாம் ஒரு ஃப்ரேமை போட்டு இன்னொருத்தவனிங்க எடுத்து போடுவானுங்களே இன்னொருத்தவனோட ரீல்ஸ் அந்த மாதிரி ட்விட்டரில் வந்து ஒரு இருக்கும் அதை எடுத்து அப்படி ஒரு கிளிப்பாக வச்சு அப்படி ஒரு பெரிய இமேஜாக வச்சு திஸ் இஸ்யூ இஸ் ஹேப்பனிங் அவனுக்கே என்னன்னே தெரியாது முழுசாக அரை அவனே வந்து ஏதோ போடுறான் அதை வந்து இவனை திருப்பி போடுவானுவ சம்பவம் எதா ட்விட்டர் எங்கே போனாலும் ட்விட்டரு யார் பண்ணாலும் ட்விட்டர் ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் பேசுனா ஒன்றும் இல்லை ரூம் ஜாயின் பண்ணலாம் ட்விட்டரு ரூம் ஜாயின் பண்ணாத மேட்டர்லாம் ட்விட்டர் கைஸ் இது வந்து ரெகுலராக ஈஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது எல்லாமே புரியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வந்து புரியாது புதுசாக யாராவது வந்து ஈஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் யாராவது என் லைவ் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ நாங்கள் பேசுகிற கான்டெக்ட் உங்களுக்கு சுத்தமாக புரியாது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஓகேங்களா அண்ணா பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது யோ பேக்ரவுண்ட் என்னையாக இருக்குது துணி துவச்சி போட்டு வச்சுக்கிறாங்க ஃபயர் எக்ஸ்டிங்கு இருக்குது கது இருக்குது வெளியே செருப்பு அந்த இதெல்லாம் இருக்குயா அது உங்களுக்கு தெரில பகலில் ஸ்ட்ரீட் போட்டால் உங்களுக்கு தெரியும் நான் பிளர் பண்ணிடுறேன் பின்னாடி அப்படியே அது இது கிரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு பிளர் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பிளர் பண்ணிடுறேன் ப்ரோ அப்கிரேடட் வாடா ஐஎம் கார்டு ஏதாவது நியூஸிலாண்ட் போய் லா பாயிண்ட்லாம் பேசுது ஓ லா பாயிண்ட்லாம் பேசலை ப்ரோ ஏதோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ப்ரோ டிகிக்கு என்னைக்கு ப்ரோ மேட்ச்சு கிரைண்டில் ஷெடியூல் டிடிக்கு கிரைண்டில் ஸ்கெட்யூல் இன்னும் வரலை இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி மூணா ஓ நாளையிலேருந்து கிரைண்ட் ஆரம்பிக்குதா கைஸ் நாளைக்கு வியாழக்கிழமை கிரைண்டில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்குறீங்க பிஜேஸ் குரூப்பில் சரிங்க ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு கரெக்ட் நான் என்னன்றத பார்த்துட்டு வந்துடுறேன் ஹே எங்களுக்கு பதினோராந்தேதி கைஸ் ஸ்கெடியூலே வந்துருச்சு ஸ்கெடியூலே வந்துருச்சியா வந்துச்சு வந்துச்சு யுவர் மேட்சஸ் ஆர் ஆன் டைமிங்லாம் இப்போ சொல்லக்கூடாது டே ஏம்காடு உங்களுக்கு வந்துச்சான்னு கேளு ராகுல் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டானா நான் பார்க்கல உங்களுக்கு இன்றைக்கி டியூஸ்டேயா இங்கே புதன்கிழமை காலைல ஏ ஏழு மணி ஸ்யா தட்ஸ் ஃபைன் ரேவனுக்கு கிரைண்ட் எப்போவா டேட்டு மட்டும் தான் எறிங்க பார்க்குறேன் ஏன் அங்கேயும் வந்துருக்கணும் ஆ அங்கேயும் வந்துருச்சுப்பா ரேவனுக்கு டுவெல்த்து பன்னிரெண்டாந்தேதி கைஸ் ரேவன்த்துக்கு ரேவனுக்கு டுவெல்த்து டிடிக்கு லெவன்த்து ஓகே ஒரே நாளில் மூணு மேட்ச் டுவெல்த்து டுவெல்த்து ஓகே ஓகே ஸோ என்ன டைமிங் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டா அந்த குரூப்பு யார் என்ன அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் தெரியற மாதிரி ஆகும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இந்த ஈவெண்ட்டே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் அதே ஜாலியாக அடிக்கண்டிதான் எல்லாம் இந்த கோச்சை சொல்லணும் இதே ஸ்கவுட்டை இந்த கன்வர்சேஷனில் இருந்தால் சிம்பிளாக முடிச்சிருப்பான் அந்த கோச்சு தம்பிக்கு வேணும் அதான் போல ப்ரோ அந்த கோச்சு ஒரு டுபா ஒரு ப்ரோ அவன் ஒரு டுபா ஒரு ப்ரோ ஓகேங்களா அதெல்லாம் வந்து என் லைவ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாலுமே நான் சொல்லிக்கிறேன் அவன் ஒரு டுபா ஒரு ப்ரோ ஓகேங்களா அண்ட் அதுவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறப்ப பொலைட்டாக பேசணும் அங்கே ஒருத்தவங்க இருக்கும் நான் ஸ்ப்ரே கார்ட்லாம் அவனுக்குன்னா பொலைட் நசனா என்னன்னே தெரியாது திமிராக தான் வந்து பேசுவான் திமிராக தான் வந்து பார்ப்பான் அன்னியுமே வந்து நெக்லாக தான் வந்து பே பார்த்துட்டு இருந்தான்னு வைங்களேன் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெரிய ஆள் சாப்பிடி மாதிரி இருப்பான் மண்டே ஆளும் இப்போ மேனேஜ்மெண்ட் மூலமாக ஓப்பன் டிஸ்கஷன் பேசுகிறது ஒரு வகையில் நல்லது தான் நாளைக்கு கதை வேறு மாதிரி இப்போது வாய்ப்பு இருக்குல்ல இஃப் போத் த டீம்ஸ் கம்யூனிகேட்ஸ் இன்டேரக்ட்லி டைரக்ட்லி வித்வுட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்கி தான் ப்ரோ மேனேஜ்மெண்ட்டை வச்சு பேசுகிறதுமே தப்பு ப்ரோ ஒரு ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைசர்ஸ் வச்சு வந்து பேசுகிறதுமே தப்பு வாங்க ப்ரோ சுதர்சனரி ப்ரோ வணக்கம் ஜி ஏப்ரல் லெவன்த் பிஜிஎஸ் கிரைண்ட் ஏப்ரல் டுவெல்த்து ரேவன்த்கு ரேவன்க்கு லெவன்த் வந்து டிடிக்கு இன் ரூட்டர் ஸ்கை சேனல் மோர் டாக்ஸிக் இன் சாட் ரூட்டர் ஸ்கை சேனலா ரூட்டர்லாம் பார்க்குறீங்களா பார்க்குறீங்க அவ்வளோதான் இல்லை அப்படியே பார்க்குறீங்கனால சாட்டை பார்க்குறீங்க என்னச்சி இப்போ சேர்ந்து சொல்கிறீங்க டுபாகுன்னு ஆமாம் ப்ரோ உண்மைதான் ப்ரோ அவன் ஒரு டுபாகூர் ப்ரோ அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது ப்ரோ அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க டிவி எக்ஸ்பாருக்கு வந்து அவங்களுடைய கன் பவர் தான் அவங்க நாலேஜெலாம் வந்து ஒன்றுமே கிடையாது அவன் அவங்க கூட வந்து செவன் சிஸ் காலத்துலேருந்து கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதனால் அப்படியே வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி இதெல்லாம் இல்லை ஓப்பனாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச அளவு கூட அவனுக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு டுபாகூர் நான் நம்பர் டூ டுபாக் அவன் நம்பர் ஒன் டுபாவுக்கு அதுலேயுமே நம்பர் ஒன் அவன் தான் ஆமாம் ஏ இதான் நான் சொல்லிக்கிறேன்னா அப்புறம் ஒருத்தன் வருவான் ஏய் உனக்கு என்ன அவங்க தெரியும் அப்படின்ட்டு அதுதான் கைஸ் பார்க்குறத லைக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி செவன் பீப்புள் வாட்சிங் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ் ப்ரோ எயிட் பில்டா எஸ் என் ப்ரூமர்ஸ் ப்ரோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ எத்தனை நாள் ப்ரோ ப்ளாக் பண்ணுவாங்க மேஜர் ஈவெண்ட்டுன்னு வந்துட்டு அங்கே பிளாக் பண்ண சொல்லுங்கள் பிசுறு தட்டம் மூடிக்கிட்டு போயிடுவாங்க சும்மா இப்போ இங்கிட்டு நடக்கிற ஒரு ட இந்த ஜம்மி ஈவெண்ட்ஸ் ரெண்டு ஈவெண்ட்டுங்க பிளாக் பண்ணுறாங்க அது ஒரு பிளாக்குன்னு வேறு பேசிகிட்டு இருக்கீங்க ஆ ஆ விட்டு தள்ளுங்க ப்ரோ இஸ்போர்ட்ஸ் கோச் ஆகுது அது நம்மளுக்கு தெரியுது ப்ரோ அவனுக்கு தெரியலையே ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஜிக்கு என்ன ஆச்சு திடீர் பர்ஃபாமன்ஸ் ப்ரோ நல்லா விளையாடுற டீம் அது ஆக்சுவலாக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் தான் இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க ஜி ஸோ அவ்வளோதான் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஐ லவ் தம் த வே ஹவ் தி ஆர் பிளேய் இன்றைக்கி மேட்ச் சுமாராக தான் போச்சு பட் நாளைக்கு நல்ல கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் உங்கள் கருத்து ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்களே இப்போ இருக்கிறதே வந்து அஸ்வினு பீடாக் இவங்களாம் வந்து அந்த இந்த ஐபிஎல்லை பற்றி பேசுகிறப்ப கடப்பாராடி கடப்பாராணின்ட்டு ஒரு அணியை பற்றி இருந்தாங்க அதில் கூட அஸ்வினு டாப் ஃபோர் ஆ டாப் ஃபோருன்னு பீடாக் சொல்லுவார் ஆ ஆ திருத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் டாப் டூ டாப் டூ அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க அவனுக்கு எந்திரிக்க கூட இல்லை ஒன்றும் படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்க லாஸ்ட் பொசிஷனில் மூணு மேட்ச் முடிஞ்சோம் இதை ஏன்னால் இப்போ சொல்கிறேன்னா நல்ல டீமுன்னு தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய நாள் இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் நடக்காது அதுதான் இன்னைக்கு அவங்களுடைய எட்டிட்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா அமையலை ஸோ நாளைக்குமே வந்து நாள் அமையாமல் போகலாம் பட் டெஃபினெட்லி அவங்க வந்து பர்ஃபாமன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் அப்படி இப்படி போச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் வேறொன்றும் இல்லை நியூசிலாந்து டெஸ்டில் ஆர்சிபி நான் ஆர்சிபியை பற்றி ஒன்றுமே பேசலடா தம்பி குரூப்பை க்ளோஸ் பண்ணலே அந்த குரூப் என்னடா இட்ரா எல்லாரையும் ஆச்சு பறக்குறோண்டா சென்ட் மெசேஜ் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன் அட்வான்ஸ் டோக்கன் போட்டுட்டேன் இப்போ காம் பிஃபோர் ஸ்டா குரூப் க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ பனியாஸ் பனியாஸ் ப்ரோ டெய்லி கேக்காதீங்க ப்ரோ எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குயா எங்கே இருக்கீங்க ஆக்லாண்ட் நியூஸிலாண்டில் இருக்கேன் ஆக்லாண்ட் நியூசிலாண்டில் இருக்கு என்னால் சொல்லிக்கிட்டே இருக்க இல்லையா அதனால தான் என் இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போடுறப்ப லொக்கேஷனெல்லாம் கொண்டு டாக் பண்ணி போட்டுட்ருக்கேன் ரேவன் டிடி வீரா நன்றி மொன்றி முதல் முதல் மெம்பர்ஷிப் ஃபார் திஸ் இயர் ஃபார் திஸ் மந்த் ஐஜிஎஸ் இன் லாஸ்ட் டே ஆஃப் டோர்னமெண்ட்னாலும் சொல்லிட்டு பாப்பா பாப்பா ப்ரோ சேனாக ஒரு மேப்பில் டிஎக்ஸ்படி அழுகிறாங்க நமக்கு எல்லா மேப்லேயும் பிளாக்ஸு இருக்குது எயிட் பிட்டு ரெவனடு மெச்சுரிட்டி பீப்புள் வில் டேக் எவரி திங் மெச்சூர்டிலி ப்ரோ நவடேஸ் மோர் அன்வான்ட் டாக்ஸ் இந்த குரூப் பாதி என்ன என்ன பேசுகிறாங்க ப்ரோ நான் பெரும்பாலும் ஹேண்டில் பண்ண முடியல ப்ரோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால வேறு ஒன்றும் இல்லை வலைக்கும் சலாம் சபர்தீன் எனி சேஞ்ச் ஃபார் கிரைண்டு ஒரு சேஞ்சும் இல்லை வலைக்கும் சலாம் சபிக்ஷா அங்கேயும் சோஃபா ஒப்பி தேங்கியூ தேங்க்யூ ப்ரோ ஏமா ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் தாண்டிவிட்டோமா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லைவ் தாண்டிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் பார்ட்டியில் இறங்கிடலாம் வழக்கம் போல் ஜி காசு இல்லாமல் ஃப்ரீயாக மேட்சஸ் எந்த டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் காசு இல்லாமல் ஃப்ரீயாக மேட்சஸ் எந்த டோர்னமெண்ட்னு சொல்லு காசு இல்லாமல் ஃப்ரீயாக மேட்சஸ் என்ன நான் ரூம் மேட்ச் நடத்துகிறேன் வந்து ஜாயின் பண்ணி ஆடுங்க காசு இல்லாமல் ஜாலியாக டெஸ்ட்ல நியூஸ் ஆண்டு தமிழில் போட்டிருக்காரு இல்லை இவனுங்க வேறு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானு ஐயோ ஆமாயா டெஸ்ட்டு ஸ்ட்ரீம்ன்ட்டு போட்டேன் மறுபடியும் எந்த ஊரில் ரீன்லார கேட்குறீங்க லெட் அவர் பாய் செஞ்சாது அவர் பாய் ஷுட் நாட் ஸ்ட்ரெஸ்ட் பை ஃபேன்ஸ் ஹேவிங் அஃபிஷியல் அதான் உண்மை சோஃபா எவ்வளோவா சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் தோராயமாக டாலர்ஸில் சொல்லுங்கள் எங்கே போனாலும் சோஃபா விடுறதில்ல ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அதுதான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்கை பைசா யூவி பைசா லிடமாக பைசா எங்கே போகிறது பத்து பைசா கூட இல்லை ஜி ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் சென்னையிலேயே இல்லை நெக்ஸ்ட் டீமாவில் எனக்கு என்ன சொன்னீங்க என்ன ஞாபகம் வச்சு டே ராகுல் என்னடா எங்கள் மாடரேட்டர்ஸ் கிட்டலாம் நீ வந்து மெசேஜ் பண்ணி இருந்திருக்கியா ஸ்லீப்பிங் சைக்கிள் செம்மையாக இருக்குது இன்னைக்கு நேத்தி நைட்டு நான் தூங்குனில்ல அதுதான் நான் தூங்கினதில் லேட் எத்தனை மணிக்குனா ஒரு பத்து மணிக்கு தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன் டென் ஓ கிளாக் ஃபைவ் தௌசண்ட் டாலர் சார் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் சார் நான் தூங்கினதுலேயே லேட் லேட்டாக தூங்குனது வந்து நேற்றி தான் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்ஸ் கைஸ் ஃபஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்ஸ் வாத் இட் டுடே ஆம் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ யூ தேங்க் யூ டி ஸ்டூக் என்ன ப்ரோ ரொம்ப சிமிலராக இருக்கா மாதிரி இருக்குது செட்டப் ப்ரோ எங்கே போனாலும் அதே மாதிரி தான் ப்ரோ நான் பண்ணுவேன் இப்போ நான் பண்ணுற செட்டப் அப்படின்னா எனக்கு எது கம்ஃபர்ட் எனக்கு எப்படி பேக்ரவுண்டில் இருக்கணும்னு நான் நினைக்கணும் ஒரு நேச்சுரலாக ஒரு நீட்டாக ஆர்டிஃபிஷியலாக வந்து கேமிங் என்ன ஓகேங்களா ஆர்டிஃபிஷியலாக அப்படி இப்படி இதெல்லாம் பண்ணால் வந்து நல்லா இருக்காது அதுதான் டிடிஎம் டோர்னமெண்ட் வருமா ப்ரோ தக்காளி டிடிஎம் டோர்னமெண்ட்லாம் எதுக்கியா வாதி ரவுண்டு ஒன் டாப் எயிட் செலக்ட் பிஜேஸில் ரவுண்டு ஒன் டாப் எயிட் செலக்ட் பிஜேஸ்ல அப்படியா அந்த மாதிரியா இருக்கு இல்லையே நான் இன்னும் இன்னொன்று ஸ்கெடியூல் பார்க்குறேன் பார்த்துக்கறேன் ஜி டைம் ஒரு நைட் பட் கமெண்ட் ஆடு பண்ணுங்க ப்ரோ ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும் ஸ்லீப் லேட்டர் ஜெட்லாக் சரியான அப்புறம் தூக்கம் லேட்டாக தான் வரும் அப்படிலாம் ப்ரோ எனக்கு ஜெட்லாக் அன்றைக்கே சரியாயிச்சு ப்ரோ இருந்தாலும் நான் சீக்கிரம் இருக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வரலான்னு சீக்கிரம் தூங்கிடுறது ஏற்றி ஒரு நாள் தான் லேட்டாச்சு அவா வாசியில் கோயில் கிடைக்காதியா எடுத்துகிட்டு வரலையா நான் ஊரில் இருந்து எங்கேயா போய் செய்வேன் இதை லேட்டாகும் செய்கிறேன் பிஜேஸ் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா நாளைக்கு நாளைக்கு பண்ணுறேன் எக்ஸாக்ட் டைம் ஏழு மணி ப்ரோ ஏழு மணி ஏழு மணி எழுபட்டே நம்மளை ஓவராக டார்கெட் பண்ணுறாங்க ப்ரோ அவங்க நம்மளை டார்கெட்லாம் பண்ணல ப்ரோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் சேம் டிராப் இருக்குது பத்து வாட்டி நம்ம அடிக்கிறோம் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு நீ அதை பார்க்குறீங்களா நம்ம பத்து வாட்டி அடிக்கிறோம் அப்படின்னா திருப்பி அவன் ஒரு பத்து வாட்டி நம்மளை அடிப்பான் புரியுதுங்களா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ட்ராப் ஒரே மாதிரியான ரொட்டேஷன்ஸ் அது நம்மளுக்கு அவன் நம்மளை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அவனுடைய ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு டிடி உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் லுங்கிக்கெல்லாம் வேலை ஜி ஜி உங்கள் தேங்க்யூ ஜெய்யூ தேங்க்யூ ஜி தேங்க்யூ சேங்க் ப்ரோ டுடே மேட்சே இல்லை த்ரீ தௌசண்ட் வென்று அப்படிடா ப்ரோ டுடே மேட்ச்சில் த்ரீ தௌசண்ட் வேணு ஓஹோ இந்த ட்ரீம் லெவன் கும்பலா காசை போட்டு எதுகிடா கடிவாக்குறீங்க அது ஒரு ஒரு மாயை மூவாயிரம் ரூபா போட்டியா அந்த மூவாயிரரூபாய்க்கு மேலே நீ கன்ஃபார்ம் போட்டு மிஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுறானு உசாராதீங்க பீ கேர்ஃபுல் டோ ட்ரீம் லெவன் இஸ் வெரி வெரி ரிஸ்கி கைஸ் ஷார்ட் பிளை வாட்ச் பட் யோ லைவ இப்போ போட்டிருக்கேன் லைவ் போட்டிருந்தா பார்க்கலாம் ஆமாம் மதியம் லைவ் போட்டது என்னத்தையே இப்போ வாட்ச் பட்டி பார்க்குறேன் அம்மாஜி நீங்கள் மறந்துட்ட மறுக்கிட்ட ஒரு ப்ரூஃப்க்கு தான் சொன்னேன் ஓகே ஓகே நம்ம டென்டாக அடிச்சா வாங்கிட்டு அடியே தான் செய்வாங்க ப்ரோ தட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஸோ இட்ஸ் இட்ஸ் இது இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் யார் அலைவாக இருக்கணும் அவனுக்கு தான் டின்னர் அப்படின்ட்டு வர்றப்ப யாராக இருந்தாலுமே வந்து அடித்துப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கிளைமேட் இஸ் அன்பிரடிக்டபிள் கைஸ் சீரியஸ்லி சொல்லணுன்னா இங்கே வந்து கிளைமேட்டு தான் ஒரே ஒரு பிரச்சனை அந்த கிளைமேட் சூன் வந்து என் எங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆயிரும்னு நம்புகிறேன் எட்டி மைக்கு இன்னும் செட் பண்ணலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் செட் பண்ணலை அந்த எட்டி மைக்கு மைக் ஸ்டாண்டு அந்த இதெல்லாம் ஒன்றும் செட் பண்ணலை செட் பண்ணிட்டேன்னா எட்டி மைக் ரெடி இப்போதிக்கு இந்த மைக்கு தான் இந்த மைக் நல்லா இருக்குது தானே பேசுகிறதுக்கு ஸ்ட்ரீம் கேட்குதா ஒழுங்கா ஹவு டிஸ் கைஸ் வாங்க மிஸ்டர் சார் என்ன பண்ணுறீங்க என்ன என்ன வாட் ஆர் இ டூயிங் பிரதர் எட்டினா எட்டினா வந்து நான் வச்சிருப்பேன்ல ப்ளூ எட்டி ஒயிட் கலரில் வீட்டில் எப்படி இருக்கும்ல மைக் இப்படி தொங்கிட்டு இருக்கேன் பைப் மாதிரி அதுதான் ப்ளூ எட்டி அதுதான் ப்ளூ எட்டி டேடா குடு 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 நல்லா இருக்குன்னா சந்தோஷம் ஓகே இதே வச்சு கண்டினியூ பண்ணிட வேணாம் பட்டு எட்டி மைக் அது இது ஸ்டாண்டுலாம் ஒன்றும் கிடைக்கல இங்கே அது வரணும் வருதான்னு பார்க்குறேன் ஸ்டாண்டு வரலடா அந்த ஸ்டாண்டு ரெடி பண்ண அந்த ஃபோக்கஸ் எப்படி அப்படி சொருவி அப்படி மைக் ஸ்டாண்டு இருக்குல்ல அந்த ஸ்டாண்டு மட்டும் ரெடி பண்ணும் அவ்வளோதான் ஓகே ஓரளவுக்கு நீட்டாக செட் பண்ணிட்டேன் நல்லா பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு நீட்டாக செட் பண்ணியாச்சு ஆச்சு டேபிள் வியூல் பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு நல்லா நீட்டாக செட் பண்ணியாச்சுன்னு ஆச்சுன்னு இருக்கு குட் இன்னொரு ஸ்ட்ரீமுக்கு நான் அதை செட் பண்ணல முதல்ல இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீம் அன்இன்டரப்டடாக போகுதான்றது தான் பார்க்க வந்தேன் ரொட்டீன் ஃபுட்டு வந்து காலையில் இப்போ நோம்புனால காலையில் சாப்பிட்டுருவேன் இதோட நைட்டு ஏழ்ரைக்கு சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஃபாஸ்டிங்னால விக்னேஷ் ஃபோட்டோகிரி ஹவு லாங் டு ஸ்டே இது ஐ வில் பி ஸ்டேயிங் ஹேர் ப்ரோ ஃபார் அனதர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்தியாவுக்கு பார்க்கணும் வரணும் அப்படின்னு மைண்டு ஆச்சுன்னா வந்துடுவேன் ப்ரோ ஓகே ரிங் லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் தெரியுதுல்ல ஓகே அது நாளைக்கு நாளைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அது நாளைக்கு ஃபிக்ஸ்லாம் பண்ண முடியாது கண்ணாடி தானே அது என்னத்தை மறைக்கிறது ஏதாவது அங்கே ஸ்கிரீன்கின்னு எதாவது தொங்க விடணும் இங்கே இந்த சைடில் ஸ்க்ரீன் இருக்கா மாதிரி அங்கே ஸ்க்ரீன் ரெடி பண்ணி போட்டால் தான் உண்டு பேங்கில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் வச்சு வச்சுருங்க பக்கா ம் ம் ஓகே ஹலோ மிஸ்டர் பிரணவ் கிளைமேட் கொஞ்சம் ப்ரோ முந்தானியத்தில் செம்ம குளிர் ப்ரோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று குளிர் இல்லை இன்றைக்கி குளிர் இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி என்ன டைம் பாஸ் வரையோ ப்ரோ டெய்லி இந்த ஸ்ட்ரீமுக்கு செட் பண்ணுறதே வந்து டைமே இல்லாமல் இருக்குது இதில் டைம் பாஸ் வேறையா ஸ்கெடியூலாக போய்ட்டுருக்குது சும்மா வீட்டில் வந் வீட்டில் சும்மாலாம் எதுவுமே உட்காரதெல்லாம் இல்லை அப்படியே பர்ஃபெக்ட் ஸ்கெடியூலில் போயிட்டுருக்குது எல்லாமே ஆன் அப்படியே இன்னைக்கு இந்த இது நடக்கணும் அப்படின்னா அது நடக்குது இன்றைக்கி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா சாரி இப்போ ஏன்ட்டு டே கேருக்கு போய் விடணும் டே கேரில் விட்டுட்டு டே கேரில் பழகணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே நியூஸிலாண்டில் அப்பாயிண்ட்மெண்ட் போட்டிருக்கு வேறு என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்குது ஹீட்டெல்லாம் இருக்காது ப்ரோ சூடாலாம் இருக்காது சூடே இருக்காது உங்களுக்கு உடம்புலேருந்து வேர்வையே வராது உடம்புலேருந்து வேர்வை வராது உங்கள் உடம்புலேருந்து ஒரு நாத்தம் கூட வராதியா அப்படி தான் யாருக்கும் சீரியஸா உன் உடம்புல வேர்வையே வராதியா இங்கே எனக்கு வேர்வையே வந்ததில்லை வந்ததுலேருந்து அவ்வளோ நடந்துட்டேன் லைக் லிட்ரலி ஒரு நாளெலாம் நாலு கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் நடக்கிறேன் எப்பமே உங்களுக்கு வந்து வேறு வராது ஸோ டீ கடெல்லாம் இங்கே இல்லை பிரதர் விக்னேஷ் வெல்லையா கடாடிதான் டீ கடையே கிடையாது இஸ் வெரி பேட் ஹவு இஸ் த இன்டர்நெட் ஸ்பீடு தேர் கம்பேர்ட் டு வாட் யூ கெட் ஹியர் என்னுடைய இங்கே ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா என் ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம் இவ்வளோதான் அவங்க கொடுத்தது அவங்க கொடுத்த ஸ்பீடு எனக்கு வந்துடுச்சு இனஃப் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் இனஃப் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆக்சுவலி இந்தியாவில் இதை விட அது ஈக்குவலாக இந்தியாவில் வந்து எனக்கு டவுன்லோட் அப்லோட் த்ரீ ஹண்ட்ரட் எம்இ பர் செகண்ட் வச்சு இங்கே டவுன்லோட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைனு அப்லோடு ஒன் ஹண்ட்ரட் க்ளோஸ் டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் அப்படின்ட்டு ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருக்குது இன்னொன்று ஒன்று இருக்குது ஆக்சுவலி அது பேர் வந்து ஒன் என்ஜின்ட்டு அது அண்டு இது வந்து ஸ்பார்க் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கனெக்ஷன் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்லாம் அவங்களே கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க அட்ரஸில் அடித்து பார்த்தாங்க எங்கள் வீட்டு அட்ரஸ் உங்கள் வீட்டில் அந்த மூளையில் ஒரு பாக்ஸ் இருக்கும் ஓஎஸ்டி பாக்ஸாக என்ன ஒரு பாக்ஸ் சொன்னாங்க அதில் வந்து ஒயரை போய் சொருவு மோடம் வெய்யி அதில் பவர் கனெக்ஷனை கூட ஒர்க்காக ஒன்றாங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க ஒர்க் ஆகிடுச்சு அவ்வளோதான் இங்கே எப்படி ஒய்ஃபைல அண்ணி ஒன் ஃபிஃப்டி எம்பிஎஸ் மாதிரி ஃபிஃப்டி எம்பிஎஸ் கூட இல்லை

சூப்பராக இருக்குது சவுண்ட்லாம் இருக்குது ஓகே ஐயோ ஓன்யூ வில் சேஞ்ச் வி ஆர் வாட்சி ஃப்ரம் இண்டியா அதே தான் ப்ரோ இந்தியா இந்தியா கணக்கு தான் ப்ரோ வரும் இந்த நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னெலாம் இல்லை ஓகே நான் இப்போயுமே ஆடெலாம் நான் ஆன் பண்ண கூட இல்லை பட் ஃப்ரம் டுமாரோ கண்ட மீனிங்லாம் இருக்காது ப்ராப்பராக லைவ் இருக்கும் ஆட்ஸ்லாம் வரும் ஓகே நெய் தமிழன் ஓப்பி உன்னை நான் அடித்து பறக்க விட்ருவேண்டா டைம் பாஸ் என்னடா டைம் பாஸ் என்னடா வேணும் உனக்கு உனக்கு தான்டா பதில் சொன்னேன் கொள்ளுறானு இந்தியாவில் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ இது வந்து கொஞ்சம் சீப்பு இங்கே ஏழாயிரூபா தான் இது இந்தியாவில் இது நைன் தௌசண்டா இங்கே எலக்ட் இதே வந்து இங்கே வந்து நை இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் தான் இது ஆ ஆமாம் அப்பா பார்க்காம எப்படி இருக்குண்ணா எல்லாம் இருக்கலாம் ப்ரோ ஃபோனில் தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க நீ ப்ரோ வீடியோ கால் பண்ணி ஓகே அதெல்லாம் ஒய்ஃபை செட் பண்ணிட்டீங்களா ப்ரோ ஆர் மொபைல் நெட்ஒர்க் ஒய்ஃபை செட் பண்ணிட்டேன் ஒய்ஃபையே செட் பண்ணியாச்சு ஜிம்லாம் போகல ப்ரோ ஜிம்லாம் போகல வர சொல்ல வாங்கிட்டு வாங்கஜி எதுஜி இந்த ஹெட்ஃபோன்ஸ் என்ன ஜி நீங்கள் மாதிரி நம்மளுடைய பெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஹீல் பேட்டல் வெரி பண்ணுறீங்க நம் வெரி குட் வெரி குட் வெரி குட் குட் என் கமெண்ட் மட்டும் எப்படி இக்னோர் பண்ணுறது ஏ அப்போல்லாம் நான் பண்ணலையா ஏ நான் ஏன் அப்படி பண்ணுறேன் அது எப்போ பிஜிஎம்ஐ ப்ளே பண்ண போகிறீங்க நான் அடுத்த லைவ்லேருந்து பிஜிஎம்ஐ வந்துடும் ப்ரோ ஓகேங்களா இன்னும் அந்த செட்டப்புக்கான ஒயர்லாம் எடுத்து செட் பண்ணலை ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவலான செட்டப்பு ஏன்னா இங்கே ஒயர் ஆல்ரெடி இங்கே ஒரே ஒரு பின் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் எல்காட்டோ எல்காட்டோவை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயர் செட்டப் இருக்குது அது மட்டும்தான் பெண்டிங்கு மற்றபடி நாளைக்கு தான் ஒன்றும் ட்ரை கூட பண்ணலை ட்ரை பண்ணலை கேம் பிளே ட்ரை பண்ணலை ஒர்க் ஆகிடும்னு நம்புகிறேன் இந்த ஒயரு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் வந்து நான் நாளைக்கு ரெடி பண்ணிவிடுவேன் ஓகே ஐ இல் மேக் இட் ரெடி டோன்ட் வரி ஸ்டாலின் ப்ரோ எப்போ தெரி ப்ரோ வந்து ஒரு வாரம் தான் ப்ரோ ஆகுது அதுக்குள்ளே எப்போ ரிட்டன்லாம் கேட்குறீங்க இவ்வளோ அழகாக உட்காந்து செட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நான் ரிட்டர்ன் வர்றதுக்காக செட்டப் பண்ணுவேன் யோசிச்சு பாருங்கள் இது டைம் ஆகும் ஆமாம் பப்ஜி மொபைல் ட்ரை பண்ணீங்களா ம் ப்ரோ ஸ்ரீராம் ப்ரோ நான் இங்கே வந்து டைமே இல்லை ப்ரோ எனக்கு உண்மை ப்ரோ வந்த நாள்லருந்து நான் வெளியே சுற்றிக்கிட்டே தான் ப்ரோ இருக்கேன் எதையாவது இன்னுமே வந்து பாருங்களேன் நான் நாளைக்கு இன்னைக்கு போகிறேன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு சொன்னேன்னா சீனா என்ன அது ஒரு வேலை தானே நினைப்பீங்க நான் வந்து அந்த இந்தியாவில் வந்து ஒரு நம்ம ஒரு சொந்தமாக வீ ஓன் வெஹிக்கிள் வச்சுருப்பேன் ஒரு இடத்துக்கு போனால் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இங்கே அப்படிலாம் கிடையாது பஸ்ஸை பிடிச்சி இங்கே பஸ் ஸ்டாப் நடக்கணும் பஸ் ஏறி பஸ்ஸுக்கு போய் ஏறி அந்த ஸ்டாப்பில் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு நடந்து போய் ஸோ அந்த மாதிரி வந்து இட் டேக்ஸ் மோர் டைம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது அது இல்லைன்னா கொஞ்சம் இதாயிரும் பார்த்துருக்கேன் ஹவு மச் பர் மந்த் ஒரு எண்பதனாயிரம் எண்பத்தஞ்சாயிரூவா வரும் ப்ரோ வீட்டு வாடகைங்க வாட் அப்பன்ஸ் டு டிடி ஐயோ டெலிட் பண்ணிட்டாங்க கமெண்ட் சோல் டூயிங் சோலோ டாமினேஷன் ஆல் டோர்னி நோ நியூ டீம்ஸ் ஏபிள் டு பீட் தம் யோர் தாட்ஸ் லெட் சி இன் அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ் இப்போ சாம்சங் மொபைல் எப்படி ப்ரோ நியூஸிலாண்ட் அட்ரஸு சென்ட் பண்ணுவாங்களா ஆ ஆமாம் ப்ரோ சாம்சங் எனக்கு எதாவது அனுப்புகிறாங்கன்னா தே வில் சென்டு டு மை ஹாவும் அண்ட் என் வீட்டில் வந்து அது இங்கே அனுப்பிச்சிடுவாங்க அவ்வளோதான் அப்போலாம் இல்லை நான் இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோரோட மோஸ்ட்லி ஐ லெண்ட் அப் தி டீல் ஐ திங் ஸோ ஒரு ஹண்ட்ரட் சூப்பர் சாட் உங்களை அதை வச்சு ஒரு காஃபிக்கு வாங்க முடியாது ஆமாம் ப்ரோ ஹண்ட்ரட் சூப்பர் சிட்டுச்சு ஒன்றுமே வாங்க முடியாது அவாய்ட் பண்ணிக்கலாம் சீராக ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ அதுக்கெலாம் இருக்கு ஆமாம் பழகிடுச்சு போய் ஒரு மன்த்துக்குள்ள ஆனால் சரியான கலர் ஐயோ கேமரா லைட் ஆஃப் பண்ணால் கண்ணங்கரேன்னு இருப்பேன் ஏன் நான் அதுக்குள்ளே கலர் ஆகிட்டேன் கிளர் ஆகிட்டேன் நீங்கள் பாருங்க என்ன எங்கே கலர் ஆகிருக்கேன் ஆ என் ஹெட் ஹெட்ஃபோன்ஸுனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வருது இதில் வேறு கலர் ஆயிட்டேன் இதாயிட்டேன் நொட்டாயிட்டேன் அடித்து விடுறது டோட்டல் செட்டப் இது வரைக்கும் ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பதாயிரம் ரூபாய்ட்டாயிருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு டேபிள் மானிட்டர் இதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் ஒரு அது நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மானிட்டர்லாம் எப்படியோ பேக் பண்ணி லேப்டாப் மானிட்டர்லாம் எடுத்துட்டேன் ரிங் லைட்டு டேபிள் ஒயருங்க நெட்ஒர்க்கு இதுக்கு தெரியும் இவ்வளோ செலவாகும்னு தான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்தேன் முக்கியம்ல இது இதுதான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு அதுதான் அது கொஞ்சம் ஒல்லிலாம் அவ்வளையா அது ஏன் இருக்கிறேன் சட்டையை ஊற்று காட்டு நினைக்கிறியா அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆமாம் கூகுள் பண்ணி பாருங்கடா இந்தியா டு நியூசிலாண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க என் லைவில் பாதி நேரம் டைம் கேட்குறீங்க எ எதுக்கு நியூசிலாந்து போகிறீங்க போயிருக்கீங்கன்னு கேட்குறீங்க ஐயோ டீலா என்னால் பாதி நேரம் இதிலே ஓடிடுது பின்னாடி உள்ள லோகம் ஊரில் இருக்குது 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 கேள்வியை கேட்டு 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 இனி வந்து மென்டல் டார்ச்சர் ஆகிறீங்களா இனிய மென்டல் டார்ச்சர் ஆகிறீங்களா சத்தியமாக என்ன மனதளவில் என்னைய வந்து பாடிப்படை வைக்கிறீங்களா ஆய்யார் யூடியூபர் மாதிரி ஆகிட்டீங்க தங்கிதான் ஆர்கேவா ப்ரோ அவர் வீட்டில் இருப்பார் ப்ரோ இப்போ என்ன பண்ண இருப்பார் பாஸ் வந்து இப்போ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார் ரெஸ்ட்டு மோடில் இருப்பார் ஏப்ரல் லெவன் நைன்டீன் ஓட்டு போட வருவீங்களா என்கிட்ட ஓட்ரு ஐடியே இல்லையா அப்பா என்கிட்ட ஐடியே இல்லை அதனால் நான் ஓட்டு போட வர மாட்டேன் ஓகேவா ப்ரோ லைவில் வேணாம் ப்ரோ நீ தமிழ்னு விலாக்ஸ் போடுங்க பார்ப்போம் இல்லை இல்லை அதெல்லாம் நான் சி நியூசிலாண்டை பற்றி முதல்ல எனக்கு எல்லாம் தெரியட்டும் எனக்கு முதல்ல இதை கம்ஃபர்ட் ஆகட்டும் நான் எதுவுமே தெரியாமல் அச்சு விடுறது வேலைக்காகாது முதல்ல இந்த ஊர் எனக்கு கம்ஃபர்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் மாதிரி போடுறேன் ஓகே நெக்ஸ்ட் பேக் இந்தியா பை லைக் சர்க்கார் விஜய் ஸ்டைல் ஃபார் என்னென்ன பேசுறானுங்க என்னுடைய டெஸ்ட் லைவ் ஆகிட்டு இருக்குது இது போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஹெட்ஃபோன்ஸ் புதுசாக கிரேக்கன் கிடையாது இது இப்போ ஹைப்பர்ஸ் கிளவுட் த்ரீ இது இதுதான் புதுசாக வந்துருக்குது இதுதான் லேட்டஸ்ட் மாடலாம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது நானும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினச்சேன் பட் இட்ஸ் குட் இட்ஸ் குட் ப்ரோ வந்து அது அது சரி ஐயா வாங்க பிரியாணி சாப்பிட கைஸ் நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு வந்து டே ஒன் டே டூ டே த்ரீன்னு வந்து ஒரு வீடியோஸ் போடலான் இருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ப்ரோலேருந்து எப்படி ஒரு ஒரு சாரி நோய் நோபிலருந்து எப்படி ஒரு ப்ரோ பிளேயராக ஆக்குறது ஃபஸ்ட்டு கேம் எப்படி விளையாடுவது அப்படின்னு பத்து நாளும் இரண்டாவது பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி என்ட்ரி கொடுக்கறது அப்படின்றதும் மூன்றாவது பத்து நாள் இஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ரோ ப்ளேயராக வந்து தண்ணி தானே உருமாறிக்கொள்வீங்க அப்படின்றதும் ஆக இது அனைத்தும் ஒரு முப்பது நாளைக்கு நாள் ஒன்றுக்கு உங்கள் வீடியோ போலாண்ட்ருக்கேன் நல்லா இருக்குமா நூப் டூ ப்ரோ சீரீஸ்னு ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன் ஸோ இதை நான் ட்ரால்காக சொல்ல சப்போஸ் உங்களுக்கு யாராவது வந்து பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்கவுட் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுன்னு இருக்காரு அதை பாருங்கள் நான் டே டூ வீடியோ நல்லா நல்லாயிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கை ஸ்கவுட் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் கை கைஸ் அவன் இப்போ விளையாட முடியாமல் வேணாலும் இருக்கலாம் பட் அவனுக்கு என்ன பண்ணுனா விளையாட அப்படின்றது தெரியும் மேபி அவனுக்கு டைம் அதெல்லாம் வந்து ஒதுக்க முடில மற்றபடி அவனுக்கு எல்லாமே தெரியும் ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ ஷோட் வாட் சிக்ஸ் சிக்ஸ் ப்ரேனா என்ன அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்தது வந்து மறந்துடாதீங்க ஸோ பாருங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓய்வு சொல்லுங்க ப்ரோ ரொம்ப நேரமாக கேட்குறேன் ஐயோ அரையின்சி நேரத்துலேயும் போய் பாருயா தனிக்கெல்லாம் சொல்லணுங்க முடியாது ஓடியா வர வேலை முயறில்லை இன்னும் ஐயா எதுக்கு போனீங்க எதுக்கு போனீங்கன்னா எதுக்கு போனேன்னா எதுக்கு போயிருந்தால் என்னயா இ ஒரு 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 மாதமாக நான் சொல்லுன்னு இருக்கிறேன் நான் போகிறதுக்கு முன்னால் சொல்லுங்க நான் வீட்டில் இருந்து கேட்டிங்க இது கேட்டிங்க கேட்டிங்க கேட்டீங்க முந்தாயத்தில் கேட்டிங்க இன்றைக்கி டெய்லி இதேவா கேட்டுன்னு இருப்பீங்க எதுக்கு போனேன்னா இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்துக்குறேங்க கைஸ் பிச்சை எடுத்துன்னுக்குறேன் டென்ஷன் ஆகுது மனுஷனை வந்து மனுஷனாகவே வச்சுருக்கணும் மாட்டேங்க டென்ஷன் பண்ணி அப்படியே வந்து ஆக்கி அப்படியே வந்து அப்படியே காலியாகிடணும் அவ்வளோதானே கிறுக்கு மென்ட்டல் மாதிரி டெய்லி கேள்வி கேட்டதே கேட்டுன்னு ஏன்டா டையண்டா எவ்வளோ இருக்கே கிரி உனக்கு நைட்டுடா நீ அசால்ட்டாக போயிடுவோம் எனக்கு நீதா காலை கத்தல் விடிஞ்சிருக்குடா என் நாளே நல்லபடியாக போகிறது உங்கள் கையில் தான்டா இருக்குது காலைல ஏழு இருபதுடா எனக்கு மணி பா கால் செவன் டுவெண்ட்டி ஏஎம் இந்த மார்னிங் அங்கே பாத்தியா தெரிதா அவர் இந்த குளிரில் ஏந்தி உட்காந்துருக்குறேன்டா நான் பனி பெய்தடே இங்கே திஸ் இஸ் பனி அவர் அவர் சரிதா விடிஞ்சிக்கிட்டுருக்குடா எனக்கு நீ நைட்டில் இருக்கடா வைப்பட்றான் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஆமாம் நடுக்கத்தில் உட்காந்து லைவை போட்டிருந்தா உயிரை எடுத்துக்கினுக்கிறீங்க ச்சீ எப்படி சில்லுன்றீங்க பனி பேஞ்சிக்கின்னு இருக்கிறீயா ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனையில் தெரியுமா எவ்வளோ இது பண்ணிக்கின்னு இருக்கேன் எவ்வளோ நான் இன்றைக்கி தான் புரியுதுயா போன லைவ் பார்த்துக்க முடியலையா என்னால் கேட்டு சாப்பிடிறீங்களா என்ன ப்ரோ விற்கேண்டியா சில்லுன்னு ஜாலியாக இருக்கீங்களா சில்லுன்னு இருந்தால் ஜாலி அவன் பிரச்சனை அவனுக்கு தான் ஏன் தெரியும் ஷார்ப் தான் டிடியோட சிஇஓ ஷார்ப் வந்து சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் ஜாலியாக இருக்கீ நோன்புக்காக எழுதுகிறப்ப லைவுக்காகவும் எழுந்தேன் ப்ரோ தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பனி ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து குளிரே இல்லை இங்கே அதுக்கு இன்னைக்கு குளிரே கிடையாது அதுவே இப்படி இருக்குது அப்போ குளிர் வந்தால் இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நிலைமை ஆமாம் நியூசிலாண்ட் பீப்புள்ஸ்னால் கேன் மாமா சாஃப்ட் இருக்காங்கள்ல எல்லா ரேசியசம் எதுவும் ப்ரோ ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்கறது இந்த ஊர் தான் ப்ரோ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படி நடந்து போகிறேன் அவங்களாம் எனக்கு வணக்கம் அப்படின்றது சொல்ல தேவையே கிடையாது பார்த்து செறிஞ்சிட்டு ஹலோ 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 அப்படி ஒரு மரியாதை நீங்களா அப்படி ஒரு மனுஷனுக்கு மனுஷன் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறாங்க பியூட்டிஃபுல் கண்ட்ரியா சத்தியம் லைக் இங்கே ரேசிசத்துக்கான வாய்ப்பே கிடையாது ரேசிசத்துக்கான நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இல்லை இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெஸ்பெக்ட் வட் பீப்புள் அப்படின்றது வந்து இங்கே ரொம்ப அதிகம் ப்ரோ நைட் எயிட் டுவெண்ட்டி வில் பி அவர் ஆஃப்டர்நூன் ஸோ ஆஃப்டர்நூனில் வரும் லைவ் கஷ்டம்யா சேம் லைக்ஸிங்க போய் அங்கேயும் இப்படி தான் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க இதெல்லாமே ஆஸ்திரேலியா தான் இருக்குமா ஓஹோ வரையா நியூசிலாண்டாம் ரொம்ப பொலைட்டான கண்ட்ரி நல்ல அருமையான கண்ட்ரிஸ் அப்படி மரியாதை கொடுத்து பழகிறாங்க எல்லாம் டோலிஸ் எப்படி இருக்கு ப்ரோ தேவையில்லாதது ப்ரோ இதெல்லாம் ஏப்ரோ இப்படி பண்ணுறீங்க வாங்க நம்ம வாட்ச் பார்ட்டிஸ்க்கு பேரும் ரெகுலராக போடுறது மிஸ்டர் மேக்ஸி தான் ஒரு வாரம் வீடியோ இருக்கோம் அப்படியும் பார்த்துக்கலாம் ஸ்கை அண்ட் யூஇ ஹைலைட்ஸ் லிடோமா சோலோ ஃபைட் டின்னர்

இல்ல இல்ல கிலோ தூக்கிடா அணைகிறேன் ஒரு கிலோ தூக்கிட்டு

தான் நான் சரியா ஓணும் எடுக்கணும் நினைக்கிறேன் அந்த வண்டி ஏபிட் வண்டியா நினைக்கிறேன் bro நம்ம ரைட்ல என்னா நோட் வாட்ச் அவுட் வாட்ச் அவுட் மாத்து bro நேரா நேடாக் குளுது அவுட் ஆகுது குட்டிங்களா bro ஒருசில கேமரா குவாலிட்டி தான் குட் பேடா ஓகே ஓகே அத நான் பாத்துறேன் கலியா गाली 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 को टीम वाली जाने जोन ना स्ट्रीम ले 1080p ए वर ले या ईयो फर्स्ट एड आ रही है राइट ले इंगे फाइट कर लग बगेड कर बगेड कर इंगे व्हाट आउट एवरी फाइट निकलेंगे ओके 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 कोटे कोटे ओके நாளை 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 செட் பண்றேன் தான் வருது ஓகே ரேண்டம் ளேட் 4K 4K லைவ் போடுறேன் நாளைல 4K லைவ் ரெடி 4K லைவ் ரெடியா गाइस மாசா 4K நான் வந்து சாமலரோட நான் கொஞ்சம் நான் நான் நீயே பண்ணுவ ரோ நான் நான் போடு பாத்துற போளே ஓகே ஓகே ஐஜேல وانا வந்தற போறான் அதுவா ஆபرتUNITYயா இருக்கா உங்களுக்கு அவனுமே தான் ரோ நான் அவுட் ஆகுறேன்ல டிஎஃப் அங்க இருக்கான் இந்த சைடுல இருக்கான் நினைக்கிறேன் டிஎஃப் गाडी டிஎஃப் गाडी செல்லாதானே ஓகே ஐஜேல வந்து பனிக்லே வெச்சிராங்க சூப்பர் ட்ரை பண்ணுங்க பிசிக்கு என்ன ஆச்சு அதை நான் பார்க்கணும் ப்ரோ எந்த பிசிக்கு நல்லா தான் இருக்கு பிசி டென் எயிட்டி சிக்ஸ்டி எஃபே சொல்லுமா ப்ரோ அக்ரெஸ் பண்ணிடலாம் ப்ரோ கார் ஏர்ல ஏறலாம் நினைக்கிறேன் பைக்கி நல்லா தான் இருக்கு எந்த சைடு இருங்க ப்ரோ எந்த மூவ் மூவ்றேன் இருங்க பாத்து போடுங்க bro அப்படியே போனானே அடிச்சுடுவான் ஆமா 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 போலாமா வா வா எங்க எங்க கவர் கிரீங்களா இந்த இடத்துல பாத்து பாக்குறேன் இது ரெடியா இருக்கான் ரெடியா இருக்கான் ஓகே வா வாட்ச் அவுட் ஐஜல் கோல்டி பாய் போட்டாரு பின்னடா என்ன கேக்குற bro

அவசர் டாக்டர் யாஸ் நியூ மீட் அந்த மாட்டெல்லாம் எப்படி நல்லா இருந்தது நல்லா இருந்தது டூவி ஃபோர் யார் அப்பன்ன டீமு எம்ஜி மார்க்கோஸ் கேமிங்கா ஓகே நான் எப்படி லோடா முன்னாடி

எங்க இருக்கான் இங்க लेफ्टல மாட்சி ப்ரோ மாட்சி கூட போனான் மாட்சிக்கு டவுன் லோட் பண்ணேன் என்னடா लेफ्टல இருக்கா இந்த இது என்ன மேட்சலா ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணவா

கார் ஃபுளை தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஹேக்கர் ஸ்ப்ரே மூமெண்ட் இருக்கா பார்க்குறேன் ப்ரோ பார்க்குறேன் பார்க்குறேன் இன்னைக்கு லைவா நேற்று லைவா மசாலா ஓகே இல்லை ப்ரோ நான் எதுவுமே பார்க்கல அது அப்படியே ஜாலியாக தான் இப்போ பார்த்துருக்கேன் இல்லைன்னா அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்கேன்

அலனيش விட்டது பாக்ஸ் இன்டர்வியூ பார்க்கணுமா யூடியூப்ல இருக்கா யூடியூப்ல இருக்கத பாக்குறேன் இந்த வீக்கெண்டில வெறியான கிளయర్ பண்ண சொல்லுது முன்னாடி ஆ பார்த்தேன் 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 அவர்தான் இருக்கான் அடிச்சிருந்த

அவர் பண்ண மாட்டாரியா அவருக்கு சையா இருக்கு உங்களுக்கு கண்ணு வலிக்கலையா மார்னிங் ஸ்கிரீன் பார்க்கும் போது தெரியல பாக்ஸ் இன்டர்வியூ வந்து ஒயிட்டில இருந்ததுன்னா பார்க்கலாம் ப்ரோ ரூட்டர்னா கஷ்டம் ப்ரோ

வாயில நடு போட்டாங்க அது சரி ஃபைனலி ஐந்து லட்சுட் அக்கௌண்ட் ஆட்டோ கரண்ட் எப்படிச்சு பரவாயில்லையா கால் கையெல்லாம்

ஒரு சப்ரஸரை போட்டுக்கிட்டு எப்படியா அடிக்க முடியும் காலத்தை எப்படி ஆடுது ஆடுது அவருக்கு அந்த சப்ரஸர் வேற போட்டுக்கிறார் அதுல ஆக்லாண்ட் ஆக்லாண்ட்

கன்றாவியா இருக்கு இன்டர்வியூ டைப் பண்ண என்னென்னவோ போகுது ஸ்கை ஸ்பெஸ்ட் இருக்கா காலை கை ஒரு மாதிரி பல இது இதெல்லாம் இல்லை ப்ரோ

ம் இல்லையா இல்லை இல்லை இது அரண்மனை ஃபோர் ட்ரெய்லரா அதெல்லாம் வந்துருக்குது அண்ணா இன்னும் அந்த படம்லாம் எடுக்கிறாங்க அரண்மனை டூ த்ரீ ஃபோருன்ட்டு

Yeah, hello, hello, you? guys. Yeah, I'm fine. I'm fine. How are you, guys? We are doing ba. super. Now, tell me no. what was your ideal when you came to play today? Like, we have to go tabletop. top. Uh, no, we just uh, our motive is not to maintain the tabletop for today. We just wanted to gain some consistent points where where we don't want to get backlog for the finals tomorrow. No? So we just wanted to kind of maintain this consistency and also we, we need to.

Yeah, I'm aware of that. I'm aware of, uh, <laughs> aware of that curse. But yeah, let's see. We are confident well enough to maintain the top of the table, Well, just carrying over the question from Salty. Same happened in Sky Sports Champions Series, right? Semifinals, you were table number one. And something happened, like curses happened. So tell me, like, what you are thinking, what plan changes you are thinking, which you... Did in uh, Sky Sports Champions Series, but Mobile Open you will not do at all. Yeah, uh in Champions Series we, uh, we didn't took that much fights to yes. like enter entering the zone. We just uh, we just wanted the zone to favour us. We, we just waited for that. So we learned that. <laughs> favour us. Uh, Bangalore we are pups, uh, it's it's okay, it's okay, okay, okay. Some other team. We need to clear the team and we have to occupy that space so that we can able to uh, maintain the top of the table and also we can. VFX nalla same ji. So that's the okay. main difference. We have to change, make a change in the upcoming final. Team. Right now, I don't know if I will say it correctly, but I have to say this. So, you tell me if I am saying it correctly. This is for you and your entire team. Keep up the nalla performance. Did I say it correctly? cat, cat, cat. Absolutely. Yes, right. <laughs> A oh, I just wanted to say about Misajil. Misajil is basically nature. He is a calm person. He is very calm person. Yeah, yeah, he he yeah. just very yeah, calm person. He, he also <laughs> do not speak any words in the in game also. Uh, that much words yeah. in the in game also. Yeah. yeah.

நாலு மணி நேரத்துக்கு லைவ் முடிச்சானா ஏய் புது சீசன் தானே வந்திருக்கு புதுசா இது வந்திருக்கு தானே இப்ப

என்னையா இது என்னையா மூஞ்சி இப்படி வச்சிருக்கான் ஓகேங்களா

கொஞ்சமாச்சி சப்போர்ட் பண்ணுங்கயா சொல்லுங்கலாம் ஒரு அப்ரிசியேஷனே பண்ண மாட்டீங்க bro வெறிச்சலாவது bro இஸ் அங்கங்க போய் பாருங்க bro மொத்த சாவரடா மயிர் பேஸ்டர் உங்கால தான் யா சாவரனே உங்கால தான் யா சாவரனே நான் எரிச்சலாவது எனக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கயா முப்பத்தி ரெண்டாவது நிமிஷம் சச்சின் ரவீந்திரா கெட்டப்புக்காக இப்படி பண்ணனா ஓகே நான் சொன்னனா இல்லையா நைட் ஃபுல்லா பிராக்டீஸ் பண்ணேன் गाइस நான் சொன்னேனா இல்லையா இப்ப நம்புறீங்களா எதுக்கு அவர் அங்க ஜாடு கேம் பிளான் போட்டாரு சூப்பர் சாட்ல மேரேஜ் ஃபிக்ஸ்டு சூப்பர் ஜி 23 ல நான் சொன்னேனா இல்லையா நைட் ஃபுல்லா பிராக்டீஸ் பண்ணேன் गाइस நான் சொன்னேனா இல்லையா இப்ப நம்பறீங்களா எதுக்கு அவங்க ஜாடு கேம்லைன் போட்டாரு சூப்பர் chatல நம்பறீங்களா நம்பறீங்களா இல்லையா இதெல்லாம் அவ்வளோன்னு ஜாடு மாதிரி தெரியலையே ஆ நம்பரிங்கா இல்லையா நான் ஃபுல் பிராக்டீஸ் பண்ணேன் இந்த நைட் அடுத்தது உடனே கோல்டி பாய் வந்துச்சு பாருங்க கோலங்கள் கோலங்கள் அந்த கோலங்களை பாருங்களேன் கோலங்கள் பாருங்களேன் ஸ்லோ மோல பாக்குறேன் அப்படியே அந்த பர்டிகுலர் பிளேயர் அப்படியே சுத்திட்டு போகுது பாருங்களேன் பாருங்க ஒரு வட்டம் ரெண்டாவது வட்டம் இப்ப பாருங்க டொய் 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 ஐயோ ஐயோ மாடு வருனா என்ன ஜாடு சொல்ல சொல்றாரு போடு

you have a fire mark the location Or oh, in the ground floor no no no, no. Okay, okay. Mm. okay 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 TK. Hey, buddy, Bro, jo, right. okay okay everybody guys close up camera perfect so, la okay. hey, buffer sharp getting ready for vga so

ரொம்ப எனக்கு ப்ரௌடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி பாத்து வரும்போது செல்ஃபியில் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் உண்மையா சத்தியமாக உண்மையா த என்ன பேர் வச்சுட்டு பண்ணுறீங்க என்ன இது ஆக்ஷனா இது ஆக்ஷன் மேடமா வாங்க ஜெயபுரம் வணக்கம் எதுக்கு இப்போ மாதிரி சீன் போடுறான் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் போடுங்க ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் போடுங்க மற்றபடி மற்றபடி எதுவுமே கேட்கல ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் போடுங்க மேராக் சூரோ கா கேம்பிங் இன் கமெண்ட் செக்ஷன் ஹாய் முரட்டு காலை உண்மையா சத்தியமா உண்மையா கிடையாது ஓகேவா உண்மை ஓகேவா எப்படி சொல்றது பெரு இப்போ எப்படி சொல்றது பொய் கிடையாது ஓகேவா உண்மை ஓகேவா கோயில் பொண்ண அஞ்சு அஞ்சு பேர் என்னை மீட் பண்ணாங்க இன்னைக்கு அல்ல ஒரு அக்கா ரொம்ப எனக்கு ப்ரௌடா இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு வரும்போது செல்ஃபிலா இருக்காங்க எனக்கு ரொம்ப என்ன இன்னுமே பைத்தியக்காரக்கும் சத்தியமா உண்மையா பைத்தியக்காரா கூமுட்டா சப்ஸ்க்ரைப் ஆகிட்டுன்னு என்னை இன்னும் பைத்தியக்கார <laughs> Selfie, bro. Aiyoh, what now? Twenty minutes,

வை பைதான் கோலிங்க ப்ரோ வர்ததா ப்ரோ இருக்கேன் நானே गाइस இத்ரே நான் ஸ்குவாட் கூடல நான் எப்படி லாட் இருப்பேன்ல போட்டாட்டி பிரிச்சிருப்பேன்

पोटो सैंडविच गाइस प्लेयर रहना ने वेट आ ओके ओके वेट पंड्रा वेट पंड्रा

வாங்க ஒன் மினிட் ஒன் மினிட் வாங்க ப்ளீஸ் ஒன் மினிட் வாங்க ப்ளீஸ் ஒன் மினிட் வாங்க ஹாய் சொல்லிட்டு போயிடு ஆ எஞ்சா ப்ரோ அப்படியா ஹாய் சொல்லுவாங்க ஆய் ப்ரோ அம்மா தூங்குறாங்க நீ வா காளி ஜிஜி சொல்லுங்க ப்ரோ ஜிஜி சொன்னால் எதுவும் பண்ண முடியாது ஹவ் வயர்லெஸ் ஓ அந்த பர்ட்டிகுலர் சர்க்கில்குள்ளே எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்களா இவனுக்கு பண்ணுதான் ஒண்ணுமே தேவை இவன் சாவத பார்த்தாலே பண்ணு தான் கைஸ் சிம்பிள் டின்னர் எடுக்கிறாரா ஒன் யூ ஒன் சிவா கேமிங் வார்பா இல்லை ஒன் யூ ஒன் ஃபார் டின்னர் கிஸ் கேன் ஷார்ப் கிளச் திஸ் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஒன் யோனை ஷார்ப்பால் எடுக்க முடியுமா பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் ஆப்போசிட்டில் ஒரு பிளேயர் ஸ்மோக் பால் போட்டிருக்காரு சோன் சென்டரில் இருக்கார் ஷார்ப்புடைய பொசிஷன் ரிவீல் ஆயிடுச்சு நேடு ஆல்ரெடி நினைமை கிட்ட இருந்து வந்துடுச்சு ஷார்ப்பு உடனே தன்னுடைய தந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் பட் பிளேயரை ஸ்பாட் பண்ணாரா கேட்டிங்கன்னா எஸ் ஸ்பாட் பண்ணிட்டார் ஒரு மாலி போடுறாரு அந்த மாலி வருது அவரை ஒரு மாலி போடுறாரு ரெண்டு பேரும் மாலியில் மாட்டிக்கிட்டாங்க சார் வந்து தன்னுடைய திறமை அனைத்தையும் காண்பித்து எளிமீ ப்ரோ பிளேயராக இருந்த ஒரு காரணத்தினால் இப்பொழுது சார் அவமானப்பட்டு கேமை விட்டு வெளியேறினார் உடனே அதை சமாளிப்பதற்காக இப்படி ஒரு வீடியோவை போட்டு ஐஜல் ஆஃப் தோன்ஸ் கார்ட் காட் ஏம் சென்னை கிரெனேடியர் வாவ் அது ப்ரொடிக்ஷன் கார்டு அப்புறம் சம் யூடியூப்ஷன் சரியான இப்ப சார்பு வரட்டாடு இப்ப சார்பு மூஞ்சை பார்க்க போகிறோம் அது எப்படி எப்படி இருக்கின்றதை நாம் அனைவரும் பார்க்க போகிறோம்

ஐயோ ஐயோ நான் எதாச்சியா பண்ணையா இத கமெண்ட்ரி அதுவா நடக்குது அது டிராப் அது ஹைலைட் டிராப் சாட் தான் யு யூ ஏ மாமாஜி இந்த சொல்ற அளவுக்கு நைஸ் நான் சொல்லல ஃபன்னெல்லாம் நம்ம தேடி போற அவன் சாவறத பார்த்தாலே ஃபன்னாக இருக்கும் ஒரு மனுஷன் சாவறது பைத்தியக்காரத்தனமா சாவறதுன்னா சார்பு தான் ஹவ் நாட் என்ன பண்ணலாம்

என்னடா இது இனி விளாக்ஸ் இனியா இருக்கிற ஒரு விளாக்ஸ் ஒன் கேலக்ஸ் போயிட்டமா ஒன் கேலக்ஸ் இன்னொரு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரூபாய் ஒரு ரூபா கூட இன்றைக்கி வந்து சம்பாதிக்கலை பட் பரவாயில்ல ஒன் கே லைக்ஸ் போகலாம் வாங்க ஒரு நாலு லைக் போட்டிங்கன்னா ஒன் கே லைக்ஸ் ஆயிரும் ஃபட்டாஃபட் கேஸ் ஃபட்டாஃபட் இந்த லைக் பட்டட் விழிப்பிலே பப்ஜி என்ன நான் பப்ஜி எல்லாம் விளையாடுவேனா இது பண்ணுவேன்னா யோசிக்க கூட இல்லை டவுன்லோடே பண்ணலையா கேமை இது என்ன ஹெட்ஃபோன்ஸ் ஹைப்பர் எக்ஸ் க்ளவுட் த்ரீ முன்னாடி தான் வாங்கினேன் இதை வாங்கி இதை பஸ்ஸில் மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை டிப்போவில் போய் தேடி பேசி அதுக்கப்புறம் வாங்கினையா ஏட் ஃபோர்ட்ஸை ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி ஸ்டோரி இருக்குது ஓகே ஒன்றரை மணி நேரம் லைவு ஏதோ நெட்டுக்கிட்டு கட்டாகலை நீட்டாக வந்துருச்சு டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் கேக்கு இன்னும் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்குச்சி குட் மார்னிங் காய்ஸ் இங்கே பாருங்க குட் மார்னிங் ஆயிடுச்சு என்னம்மா குட் மார்னிங் இங்கே வா இங்கே தொட்டு பகிரியா சில்லுன்னு இருக்கு இங்கே வா இங்கே வா என் பொண்ணு வர எப்படியோ குட் மார்னிங் தட்டு பத்தியா இல்லைன்னு இருக்கா ஆய் சொல்லுங்க ஹலோ தூக்கி எப்படி பண்டை எப்படி வச்சிருக்க பாரு இலக்னா ம் என்னது பாக்குற என்ன பாக்குறீங்க நை பாக்குறிய நல்லாக்கா ம் ஹெட்ஃபோன்ஸ் பை லிங்க்கா ப்ரோ அமேசானில் பாருங்கள் ப்ரோ நான் இங்கே லோக்கல் பிபி ஸ்டோர்ஸுன்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் இருக்குங்க அதில் வாங்கினேன் பிபி ஸ்டோர்ஸுன்னு ஒரு எலெக்ட்ரானிக் ஷாப் இருக்குது மிம்மி அவுத்துடலாமா இல்லைடா மிம்மி ஒரு சைடு வந்துச்சா ஸோ அதான் ரெண்டு சைடும் ஊத்துட்டேன் தான் ஃபேமிலியோடு ஐயோ என் ஃபேமிலி இங்கே இருக்கனால தான் நான் வந்தேன் சரி அத்தா உங்களுக்கு உனக்கு வந்து மேஜிக் பண்ணுறேன் மேக்கப் பண்ணலாமா லக்னாக்கு பீஜம்ஐயில் வாழமோடு வந்துடுச்சு ப்ரோ ஓஹோ சூப்பர் சூப்பர் மார்னிங் லைவ் இல்லையா இல்லையான்னு கேட்டு இப்போ நீங்கள் மார்னிங் லைவ் போடுறீங்க ஆனால் நாங்கள் லைவ் பார்க்குறோம் எஸ் காய்ஸ் மார்னிங் லைவ் வருவோம் கைஸ் இப்போ வருவோம் மார்னிங் லைஸ் உங்களுடைய மார்னிங்க்கு வர ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஒரு நாள் வீக்கெண்ட்ஸ் என்றைக்காவது வெட்டியாக இருந்தனா வீட்டில் போர் அடிச்சதுனா ஸோ ரகனா ஓகே ஓகே மண்டே மாதிரி இப்படி இருக்குது இடியாட்டு அங்க அங்க காட்டு ஆட்டு என்னம்மா அத்தா ஃபோன் கீழே விழுந்துச்சு ம் ஃபோனு உக்காரிங்க எடுக்கிறேன் அத்தா என்னப்பா அங்க போறியா சில்லுன் இருக்கா சில்லுன் இருக்கா ஆக்சுவலா உங்களுக்கு தெரில செமையா பனி பெஞ்சு சில்லுன்னு இருக்கு லைவ் வேண்டானதோ சுத்தி போட்டுருங்களேன் தோ உதிலாம் வேலைப்படாதீங்க

அது என்னுடைய இது மவுஸ் சாரி வேற கீபோர்டு நான் அது தேவனா மட்டும் வச்சுக்கிறது மற்ற நேரம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல வாவ் மோடில் கிரியேட் பண்ண முடியல பட் வாவ் மோடில் கிரியேட் பண்ண ஒரு ரூம் கிரியேட் பண்ண முடியல ஓகே ஷாஸ் லைஃப் ஸ்டைல் ஹைப்டா தான் வா முடிச்சிருக்கியா முடிச்சிருச்சி சரி லக்னா அங்கே போறியா அங்கே போறியா மாட்டியா ஏன் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கொடுக்காதீங்க மதி இல்லை காலையில் எப்படி சொல்கிறது அவளுக்கு அந்த மார்னிங் எழுந்தவுடனே அவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில ரொம்ப இதுவாக இருக்குது அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு நானும் அந்த அவன் தூ கொஞ்சம் சீக்கிரம் ஏந்துருவா அதாவது ஒரு செவன் தேர்ட்டி அந்த டைமில் செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் வந்து அந்த ஃபோன் அவள் தான் அவனை வேறு வழியே கிடையாது இல்லைனா யாரையும் தூங்கணும் மாட்டேறா புட்றது फुल नेम வந்து வேற லக்னாதான் வேற லக்னாதான் फुल नेम ல ஏ உன் பேர் என்ன ம் ம் பேர் என்ன யா பேர் என்ன அத்தா அத்தா பேர் என்ன அத்தா பேர் என்ன அத்தா பேர் என்னடா ஐ அம்மா பேரு சார சாரா சாரா என்ன பண்ணுது என்னது ஐயோ ஐயோ அம்மா பேர் என்னதுன்னு கேட்டா தூங்குதான் தூங்குதான்ட்டு ஐயோ ரூம் கிரியேட் இல்லை ப்ரோ நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை ஓஹோ கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுன்னா சிங்கிள் இதுவே போடலாம் வளரட்டோம் வளரட்டோம் எனக்கு காலையில் எட்டே காலையா மார்னிங் எயிட் ஃபிஃப்டீன் மை டைம் இஸ் எயிட் ஃபிஃப்டீன் ஏஎம் மார்னிங் ஆமாம் லக்னாவுக்கு ஷார்ப் தெரியுமா பேசியிருக்காளா ஷார ஷார்ப்பை பார்த்துருக்கா வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா பார்த்துருக்கா அவள் யாரும் கூடயும் பேசலாம் மாட்டா பெருமை பெரும்பாலும் பேசி இதெல்லாம் பண்ண மாட்டா பட்டு அந்த புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த வயசு ஒன்றும் அப்போ வரல இப்போ புரிஞ்சுப்பா இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் செல்லாம் செல்லாம் இது என் பட்ட அது கேமராவில் பார்க்குறா இது நம்மளே தெரியிறோம் அப்படின்ட்டு அதுதான் ஹோம் டூர்லாம் ஆக்லேண்ட் ஐஆர்எல் வரேன் 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 ஏதாவது ஈவெண்ட்டு போகிறப்ப வெளில போகிறப்ப ஸோ அந்த மாதிரி வரேன் சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஐஆர்எல் வர முடியாது கரெக்டா ஏதாவது மேட்சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வரேன் டெஃபினெட்லி ஐல்கம் மைஆர் தட் இஸ் ஃபார் ஷுர் ஆமாம் சரி மணி எத்தனை இப்போ இப்படி கேட்குறேன்னா நான் இருங்க நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் என் கிளாக்கில் போய் தெரிஞ்சுக்கிறேன் ஓல் ஓ கிளாக் ஓ மணி ஒரு மணியாயோ பன்னெண்டாவது முக்கா டுவெல் ஃபிஃப்டி ஓகே அப்போ நான் வந்து என் லைவ் எண்டு டைம் வந்து எயிட் தேர்ட்டி வச்சுக்கணும் ஒன் ஓ கிளாக் கரெக்டா பம் பம் அப்போ ஒரு 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 மணி வச்சுக்கணும் கணக்கு கரெக்டா லைக் எட்டரை மணிக்கு நான் லைவ் முடிக்கணும் இன்னைக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஓகேவா பட்டியா டூ ஹவர்ஸ் லைவ் போகணும்ல லெவன் ஓ கிளாக் டென் தேர்ட்டி டு லெவன்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு நியூ இந்த ரம்ஜான் முடிகிற வரைக்கும் ரம்சான் முடிஞ்சிருச்சுன்னா ஐ இல் கம் இயர்லி மார்னிங் நான் சீக்கிரம் எழுந்து லைவ் வந்துடுறேன் பட் ரம்ஜான் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த ஒரு கொஞ்சம் ஒரு டிலேடாக மட்டும் லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும் என்னால் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ரம்சான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வர பார்க்குறேன் ஓகே சீக்கிரம் நான் வர பார்க்குறேன் இல்லை கண்டிப்பாக இந்தியா டைம் நைன் தேர்ட்டி டூ டென்னுக்குள்ள பேஸ்டாக நான் எப்படி தூக்கி எழுந்திருக்கிறத பொறுத்து ஓகேங்களா செட்டப்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேங்க இஸ் பர்ஃபெக்ட் நீட்டாக முடிச்சிட்டேன் ஒயரிங் தான் கண்ணாமின்னான்னு இருக்குது பட் யா இட்ஸ் ஃபைன் டெம்பரரியாக இன்னும் ஒரு ஒன் மந்த்து தான் இருப்பேங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் ஒரு ஒரு டூ மந்த்ஸில் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் நீங்களே ஸோ அது வரைக்கும் தான் ஸோ அதனால் இப்போல்லாம் ஒயர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணால் வேலைக்கே அதுதான் ஸோ அது நம்ம அங்கே மாறினதுக்கப்புறம் நான் வந்து ஒயர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி ப்ராப்பராக செட் பண்ணிடுறேன் பிஜேபி இன்னும் நான் இங்கே வந்து சத்தியமாக ஒரு நாள் கூட ப்ளே பண்ணலை இன்னும் நான் அந்த ஏதோ புதுசாக அப்டேட் கொடுத்தாங்கள அந்த அப்டேட் ஆமாம் இன்னைக்கு லைவே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் க்ளோஸ் டூ நீட்டாக போயிடுச்சு ஒரு அழகாக ஒரு கோர்வையாக வந்துடுச்சுல ஆமாம் நீ எதா பேசு கோவையாக வந்துச்சுல கோவையாக வந்துச்சா எல்லாம் கோவையாக வந்துச்சா பாப்பா பசிக்குதா பனானா தட்டதா சாக்கோஸ் ஏய் சாக்கோஸ் ஓகே ஜத்துட்டா சொல்லிடி ஆமாம் சமா தருமா ஆமாம் ஜிம் முடிச்சுட்டு நமக்காக லைவ் லை இல்லை வருலாம் ஒன்றும் பிளான் பண்ணல ப்ரோ எம்எஸ் இன்னும் செக் பண்ணலை பிஜிஎம்ஐ வந்து நல்லா இருக்குன்ட்டு ஒரு பையன் சொல்லியிருக்கான் நியூசிலாண்டில் இருக்கிற பையனை ஒரு எயிட்டி எம்எஸ்சில் விளையாடுறோம்ண்ணா விபிஎன் யூஸ் பண்ணி தான் அது ஒரு விபிஎன் சொன்னான் அதை நான் கேட்டு அவனும் வந்து விளையாடுற உங்கள் கூட நானும் அப்படின்னா சரி வாடா விளையாட்றா அப்படின்னு இருக்கேன் அவன் அக்கௌண்ட்லாம் முரட்டாக வச்சுருக்கிறான் என்னன்னோ வச்சுருக்கிறான் பாப்பா அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மாப்பா அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு நான் மாட்டேன் என் பிள்ளைய அதனால் நான் தான் செல்லன்னு வச்சிக்கங்களேன் அவங்க அம்மா அப்பேச திட்டுவா ரெகுலர் வளாக்ஸு வந்து இப்போதைக்கு பிளான் இல்லை பட்டு சூன் நான் வந்து அதை பிளான் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் வ்ளாக்ஸ் மேலே போடுற அளவுக்கு எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியணும்ல ஸோ எதுவுமே தெரியாமல் நான் வந்து விலாக்ஸ் போட்டால் நல்லா இருக்காது ஸோ யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக போடணுன்னா நான் வந்து ரெகுலராக போடணும்னா இட் வில் டேக் சம்டைம் நியூஸிலாண்ட் இஸ் ஸோ குட் ப்ரோ நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் பட்டு இந்த வெஸ்டர்ன் சைடு ஏதாவது இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னா ஸோ அதனால் எனக்கு எப்படி சொல்கிறது ப்ரோ லைக் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த மாதிரி வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மாதிரி ஒரு தனி வைப்பாக இருக்குது ப்ரோ இது ஒரு மாதிரி தனி வைப்பு ஐ லவ் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி லிட்ரலி இட் வாஸ் லைக் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மாசாக இருக்குது ஏரியா தரமாக இருக்குது அவ்வளோ நீங்கள் கற்றுக்கிறது ஒரு விலாக போடுங்க ஓஹோ அது சரி ஹவுஸ் நியூஸிலாண்ட் ஆங்கிரி நல்லா இருக்குது சூப்பராக அதான் சொல்லிட்டுருக்குண்ணே என்ன பண்ணுவாங்க செட்டில்டா செட்டில் பிளான்லாம் கிடையாது நான் என் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்குன்றனால தான் வந்தேன் ஸோ அதனால் இதுதான் ஒர்க் பர்மிட்டோட தான் வந்திருக்கேன் ஏன்னா லைக் ஐ காண்ட் சர்வை நான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற காசை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து செலவெல்லாம் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சு நான் வந்து ராஜா மாதிரி செலவு பண்ணிட்டு சுற்றலாம் ஒரு மாதத்துக்கு ஓகேங்களா இங்கே அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த வீட்டு வாடகையே எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட அவங்களுக்கு வந்துடும் ஸோ ஒரு ஒன் லேக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மணி இங்கே வந்து இது பண்ண முடியாது பட் இங்கேயே வந்து ஏர்ன் பண்ணால் வி கேன் ஈஸிலி சர்வைவ் ஸோ அதனால் ஒர்க் பர்மெண்ட்டோடு வந்திருக்கேன் ஸோ சூன் ஐல்ஸ் ஜாயின் சம் ஜாப் ஹியர் ஃபார் டைம் பீங் ஜஸ்ட் ஃபார் டைம் பீங் ஏன்னா இல்லைனா நம்ம நம்ம ஊருக்கு ஆசைங்கெல்லாம் எவ்வளோ நாள் செலவு பண்ண இருப்பீங்க எனக்கிட்டு தான் போகணும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு மாதம் செலவு பண்ணலாம் பட் அதுக்கு மேலே கஷ்டம் என்னால் ஐசெல் ஃபீல் டிஃபிகல்ட் என்னம்மா என்ன தான் இருந்தாலும் ரோடு கடை சிக்கன் கொத்து பரோட்டா மாதிரி அதெல்லாம் இங்கே கிடைக்காது சரி அது அது ஒரு இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் இங்கெல்லாம் நீ ரோடு கடையெல்லாம் போட முடியாது ப்ராப்பராக இருக்கும் ரொம்ப லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் இன்ஸ்டன்ஸ் நோம்பு தரக்கிறதுக்கு அர்ஜென்ட்டாக டைம் ஆயிடுச்சு தண்ணி கேன் வாங்கினோம் நான் வந்து கேஷாக தான் வச்சுருக்கேன் நியூசிலாண்டு ஒன்றும் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணல ஐ ஹாவ் ஒன்லி கரன்சிஸ் என்கிட்ட ஒன்லி கேஷாக தான் இருக்குது இது ஒன்று பைத்தியம் வளரின்னு இருக்குது என் பிள்ளை ஐ ஹாவ் ஒன்லி கரன்சிஸ் ஓகேங்களா நான் வந்து கேஷ் போகிறேன் இல்லை ஒன்லி கார்டு அப்படின்னா சரி என் க்ரெடிட் கார்டு இந்தியா கார்டு ஸோ அதை கொடுத்தேன் அது வந்து அரவுண்ட் செவன் பாயிண்ட் டூ டாலர்ஸ் தான் சொன்னான் செவன் டாலர்ஸ் டூ டுவெண்ட்டி சென்ட்ஸ் அப்படின்ட்டு டேப் பண்ணால் காசு எடுத்துக்கிட்டாங்க தண்ணி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இருக்குல்ல ஐநூறு எம்எல் பாட்டிலு அந்த பாட்டில் தான் ஐநூறு எம்எல் ஒன் லிட்டரு கூட கிடையாது ஐநூறு எம்எல் பாட்டிலு அது வந்து செவன் லா டாலர்ஸ் வாங்கிக்கிட்டான் அது எனக்கு வந்து ஓகே நோம்பு தரோம் டைம் ஆகிடுச்சா அப்படின்னு வாங்கிட்டேன் இதில் பார்க்குறப்ப முந்நூறுவான்னு போட்டிருந்துச்சு எனக்கு என்னடா அது அரை லிட்டரு தண்ணி பாட்டில் ரூபா ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்கூடாதீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஃபுட்டு நீங்கள் வெளியே வாங்கினா ஒரு பர்கர் வந்து நம்ம ஊரில் என்ன பேர்க்கிங்களில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வாங்குவியா இதே இங்கே டுவெண்ட்டி டாலர்ஸ் எயிட்டீன் டாலர்ஸ் டுவெண்ட்டி டாலர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஸோ கன்வெர்ட் பண்ணாமல் நம்ம பார்த்து சாப்பிட்டுக்கணும் பட் அது கன்வெர்ட் பண்ண முடியாது அண்டல் அண்ட் அண்ட்லஸ் யூ இயர்ன் மணி ஹியர் இங்கே சர்வைவ் வாங்கினோன்னா யூ ஹாவ் டு ஏர்ன் மணி ஹியர் தென் ஒன்லி யூ கேன் சர்வை ஈஸிலி அர்எல்ஸ் ஓ ஊர் காசு இந்த ஊரை விட அதிகமாக இருக்கணும் ஸோ நம்ம ஊர் நம்ம ஊர் ஒரு ரூபாய் இந்த ஊரில் வந்தால் ரெண்டு ரூபாயாக லைக் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இங்கே எங்கே இந்த ஊர் ஒரு ரூபா நம்ம ஊருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா கிட்டே வருது நான் கிட்டே தான் போகணும் ஒன்றும் ஒன்றும் முடியாது ஆ இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன் அதான் லைக் அந்த டானிக் கின்றீங்களே அதெல்லாமே அந்த ரேட்டு தான் தண்ணி பாட்டில் ரேட்டுக்கு தான் இருக்குது அதெல்லாம் சீப்பாக இருக்குது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சில விஷயங்கள் அங்கே சீப்பாக இருக்குது பட் அது நம்மளுக்கு தேவை கிடையாது தேவையில்லவங்களுக்கு வேணால் மேபி அது இருக்கலாம் பட் நமக்கு எது தேவையோ அது தான் இங்கே வந்து பார்க்கணும் ட்ராவல் வந்து பஸ் இஸ் வெரி குட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்ருக்கு பட் என்னென்னா ஒரு டெஸ்டினேஷனுக்கு போனால் இட் டேக்ஸ் மோர் டைம் வாடா மாப்பியா ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரிப் போனால் ஒரு சிக்ஸ் டாலர்ஸ் ஃபைன் ஓகே அந்த மாதிரி இருக்கும் கேப் வாய்ப்பே இல்லை யூபர்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவ் இருக்குதுலேயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் யூபரு ஏர்போர்ட்லேருந்து நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு எயிட்டி டாலர்ஸ் ஆச்சு ஓகேங்களா எண்பது டாலர் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து இருபத்தி மூணு கிலோமீட்ரு இருபது இருபத்தி ரெண்டு அதே தான் சென்னையிலையும் லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு எயிட்டி டாலர்ஸ் ஆச்சு விட் இஸ் க்ளோஸ் டூ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்தவுடனே வந்து நான் லாக் ஆகிட்டேன் என்னடா அது எண்பது டாலர் கேட்குறீங்க ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வரேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன் இதெல்லாம் வந்து ஸ்பாட் ஆஃப் திஸ் லிவிங் பெட்ரோல் மூணு டாலர் த்ரீ டாலர்ஸ் பெட்ரோலிங்க இந்த ஊருக்கு சமையல் சீப் ஆக்சுவலாக பெட்ரோல் நீ கன்வெர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு பார்த்தா வந்து ஒன் கிட்டே வரும் பட் நீ வெறும் இந்த ஊருக்காக இந்த ஊருக்காக இந்த ஊர் எப்படி பார்த்தனா மூணு டாலருன்றது இங்கே பெட்ரோல் சீப் தான் யா கார் எடுத்துட்டு யூபர் ஓட்டினோம் பெத்த காசு பார்க்கலாம் போலையே ஆமாம் ஒரு கார் வாங்கி ஊபர் இங்கே ஓட்டினீங்கன்னா செம்ம காசு பார்க்கலாம் கரெக்டு தான் உண்மை தான் பாதி யூபர் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் பங்களாதேஷி அவங்களாம் தான் இருக்காங்க நான் எழுது வரைக்கும் மூணு நாள் யூபர் எடுத்தேன் மூணு நாளும் அவங்க தான் வந்தாங்க இந்நேர்த்தி வந்து ஃபஸ்ட்டு நாள் தமிழே வந்தாங்க நான் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்து தான் ஓட்டு வந்தார் அவர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழன் அண்டு நேற்று வந்து ஒரு பஞ்சாப் பஞ்சாப்காரன் தான் அவன் ஒர்க் பண்ணுறான் தனியாக அவன் ஃபேமிலி இருக்கான் எதுக்கு ஊபர் ஓட்டுறேன்னா நான் சாயங்காலம் ஊபர்லாம் ஓட்டலையான் அவன் ஏதோ வந்து ஷாப்பிங்க்காக ஒரு டிஸ்டன்ஸ் போகிறான் ஊபர் ஆன் பண்ணிக்கிறானா எப்படின்னா ஊபர் ஆன் பண்ணிப்பானான் அந்த ரூட்டில் போகிறதுக்கு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் நான் வந்து இந்த லைனில் போனேன்னா எனக்கு கனெக்ட் ஆகிடும் ஸோ அவனை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு காலில் போய் ஒரு இடத்துல விட்டு அவனுடைய வேலையை அங்கே பார்த்துப்பானா அதே மாதிரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்ப ஊபர் ஆன் பண்ணிப்பானா அப்புறம் ஃபுட் டெலிவரி இதையும் வந்து போட்டு வச்சு அதையும் ஆன் பண்ணிப்பானா வர வழியில் ஏதாவது ஃபுட் டெலிவரி ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவானா ஊபரும் பண்ணிடுவானா இப்போ நான் போயிட்டு வந்ததை காசு எனக்கு டபுள் மடங்காக நான் வந்து சமாரிச்சிடுவேன் அப்படின்றான் டே நீங்களா ப்ரோ தீஸ் ஆர் வெரி வெரி பேசிக் திங்ஸ் இன் நியூஸிலாண்ட் அப்படின்றான் ஆட்டா பாவீங்களா அநியாயம் பண்ணுறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது சீரியஸாக அப்படி தான் பண்ணுவாங்களே எல்லாருமே அண்டு வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபருக்கு வந்து ஏதோ நிறையா காசு வருமா அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்களாம் நிறையா பேசிக்கிட்டே வந்தான் நான் அவன் கிட்டே நம்பர்லாம் வாங்கிட்டேன் தெரியுமா அவன் பேசுகிற என்னடா இவ்வளோ ஐக்கோ லெவல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அவன் நம்பர்லாம் வாங்கிட்டேன்னு யார் ராடி இப்படி யோசிக்கிறீங்க பேசிக் டுவெண்ட்டி டூ டாலர்ஸ்னு நினைக்கிறேன் பர் டே பர் ஹார் டுவெண்ட்டி டாலர்ஸ்னு நினைக்கிறேன் பேசிக்காக தட் இஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு மசு பள்ளிவாசலுக்கு போய் நான் தெரியும் ஃபிஃப்தார் துறக்கலை பள்ளிவாசல் இட்ஸ் லைக் குவைட் ஃபார் நான் இருக்கிற ஏரியா எலர்ஸ்லி இங்கேருந்து பக்குரங்கா அப்படின்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டென் இன் பஸ் அப்படிதான் எது நான் வந்து இது வந்து என் ஃபேமிலி இங்கே இருக்காங்கன்ட்டு வந்தேன் ப்ரோ ஷாப்பிங் ஷாலும் மிச்சம் இல்லை அவனுக்கு பாருங்கள் இப்போ போயிட்டு வந்து அவன் போய் ஏதோ வாங்கணும்னு நினச்சிருக்கான் அது அப்படியே இதாகிடுச்சு வடக்கன்ஸ்னால் சும்மா ப்ரோ தி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எனக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னா ஏன்னா அந்த அந்த வண்டி ஊபர் வண்டி மாதிரியே இல்லை அவன் மொரட்டாக வச்சுருக்கான் டொயட்டோ டொயேட்டோலாம் ஏதோ ஒரு கம்பெனி செம்மையாக வச்சுருக்கான் ஆள் வந்து பூமா இது மொரட்டாக இருக்கான் ட்ரெஸ்ஸிங் இஸ்ஸிங்கெலாம் வேற மாதிரி இருக்குது ஆளை பார்த்தாலே வந்து இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்கிறான் ஊபர் வண்டி தான் அது எனக்கு டவுட்டாக இருந்தால் தான் கேட்டேன் எப்படி ப்ரோ அப்படின்ட்டு கேட்டேன் இது மாதிரி இந்தியன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னான் யார் யா நீ பெரிய ஆளா இருக்கிய எனக்கு ஃபோன் நம்பர் கூடிய ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் நியூசிலாண்ட் இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் சொல்லி ஆனால் அந்த ரெக்லேன எவ்வளோட இது தவலாதது கண்ட் வேண்டாம் அண்ட் இங்கே ஒரு பழக்கம் இருக்கியா ஒரு பொருள் பழைசாயிடுச்சுன்னா வீட்டு வாசலில் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க அதை நான் நீங்கள் சொன்னேன்ல அந்த மாதிரி என் பொண்ணோடைய ஸ்டாலர் வந்து ஒன்று அது தூக்கி வெளில போட்டோம் ஏன்னா அவளுக்கு இப்போ பற்றலை வளர்ந்துட்டால்ல அந்த ஸ்டாலர் தூக்கி வெளில கிடச்சிட்டோம் வீட்டு வாசலில் இருந்தோம் யாரும் எடுக்க மாட்டான்னு நினச்சா எதிர் போயிட்டாங்க நைட்டோட நைட்டாக ஆடாப்பா இல்லைங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது டெஸ்ட்லா கார் எலெக்ட்ரிக் கார் அங்கே அதிகமாக இல்லை நார்மல் கார் அதிகமாக நார்மல் கார்ஸ் தான் அதிகம் டெஸ்ட்லா நிறையா பார்த்தேன் டெஸ்ட்லாம் இங்கே நிறையா இருக்குது வெளில போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் என்ன ஒரு பத்து டெஸ்ட்லாம் போகணுங்களேன் கைஸ் கைஸ் குப்பல் ரமிஷ் இருந்துச்சு எவ்ரிடே மென்ஸ்டே குப்பை 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 வெளில போய் வச்சுருந்தாங்க ஒரு கார்பேஜ் மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லாகிட்டது வெளில நேற்று நெய் நேற்று சாயங்காலமே போய் வச்ச வச்சுன்னாங்க ஃபுல்லாகிடுச்சின்ட்டு அதை வந்து இந்த எடுத்து போட்டுட்டு அந்த டப்பை ட்ரம் அப்படியே வச்சுருவாங்க இப்போ உள்ள எழுத்துருந்து நாங்கள் குப்பையை எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து குப்பையை அழுவாங்க மொத்தம் மூணு இருக்கும் பிளாஸ்டிக் குப்பை தக்க மக்னா குப்பை ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறா கீயா டைம் எத்தனை மணிக்கு நீ சொன்னாதானு எனக்கு தெரியும் எத்தனை மணிக்கு ஏந்திரணும் போ 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 எயிட் தேர்ட்டி

thanks buddies thank you so much everyone for coming to my life, being in my life till the end meet you all tomorrow and this is me the signing off from the slide case take ya tada stream bye karin tamil ilam bro bye bro nivase bye da ee vele vinesh bye 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 hasan nitesh golden hand amabiyasek bye farvis even feedback jeeva time it's time it's i have to go bye 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 take care guys bye bye good night meet you all tomorrow Digger, bye-bye.